ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம் நாம் பார்க்கணும். இது 12வது அந்தர்யோகம். அதனால் 12வது அத்தியாயம் பக்தி யோகம் பார்க்க போகிறோம். இந்த பகவத்கீதையில் முதல் 6 அத்தியாயங்களில் பார்த்த கருத்து, பகவான் கிருஷ்ணர் சுயமுயற்சியை அதிகமாக வலியுறுத்தினார். முதல் 6 அத்தியாயங்களில் மனித முயற்சி கட்டாயம் தேவை. கடவுள் பார்த்துக்கிறவர்னு சும்மா இருக்கக்கூடாது, நாம் வேலை செய்யணும். அந்த வேலையை, அந்த சுய முயற்சியை கர்மயோகமாக செய்ய வேண்டும் அப்படின்னார். கர்மயோகமாக செய்து மனம் பக்குவம் பெற்ற பிறகு ஆத்ம தத்துவத்தை உணர வேண்டும். அதனால் 3 விஷயம் சொல்லப்பட்டது: சுயமுயற்சி, கர்மயோகம், ஆத்ம தத்துவம். இது முக்கியமாக சொல்லப்பட்டது. பல கருத்துக்கள் எல்லா அத்தியாயத்திலும், எல்லா கருத்துக்களும் வரும். முதல் 6 அத்தியாயத்தில் பிரதானமான கருத்து சுயமுயற்சியின் அவசியம். நாம் செய்கின்ற செயலை கர்மயோகமாக செய்ய வேண்டும். பிறகு நம்மை பற்றிய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உடல்னா என்ன, உயிர்னா என்ன, ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, இது முதல் 6 அத்தியாயங்களில் பிரதானமாக முக்கியமாக சொல்லப்பட்டது. 2வது 6 அத்தியாயத்திற்கு வந்தவுடன் சுயமுயற்சி இருந்தால் மட்டும் மனிதனுக்கு போதாது, ஆண்டவனுடைய அனுகிரகமும் அவசியம் என்ற கருத்து சொல்லப்பட்டது. ஆண்டவன் அனுகிரகம் வேண்டுமென்றால் ஆண்டவனிடம் பக்தி செலுத்த வேண்டும். அதற்காக பக்தி யோகம் சொல்லப்பட்டது. பக்தி செலுத்துவதற்கு கடவுளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதனால் கடவுள் என்றால் யார், அவருடைய சுரூபம் என்ன என்று கடவுளை பற்றிய தத்துவமும் சொல்லப்பட்டது. ஆக 2வது 6 அத்தியாயங்களில் ஆண்டவனின் அனுகிரகம், ஆண்டவனின் மீது செலுத்தக்கூடிய பக்தி, ஆண்டவனை பற்றிய அறிவு, இது முக்கியமாக சொல்லப்பட்டது. இதில் 7, 8, 9, 10, 11 வரைக்கும் பார்த்துருக்கோம். இல்லை, 7வது அத்தியாயம், 9வது அத்தியாயம், 10வது அத்தியாயம், 11வது அத்தியாயத்தில் கடவுளுடைய சுரூபமும் பக்தியை பற்றி நிறையா சொன்னார். 8வது அத்தியாயம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்துச்சு. அதில் மரண தருவாயில் ஒருவன் இறக்கும் பொழுது எதை எண்ணிக்கொண்டு இறக்கிறானோ அதன்படி அவனுக்கு அடுத்த ஜென்மம் அமைகிறது அப்படிங்கிற கருத்து சொன்னார். இங்கேயெல்லாம் மற்ற அத்தியாயங்களில் கடவுளை பற்றி தெரிஞ்சு, நம்மளை பற்றி தெரிஞ்சு ஞானத்தை அடைஞ்சு இங்கேயே மோட்சம் அடைகிறது. அந்த 8வது அத்தியாயத்தில் என்ன சொன்னாருங்கன்னா, ஞானத்துக்கே வராமல் நல்ல பக்தி செலுத்தி, கடவுள் மீது அன்பெல்லாம் செலுத்தி சாதனைகள்லாம் பண்ணியிருக்கான், ஆனால் ஞானத்துக்கு வரல. அவன் இறந்தால் அவனுக்கு கிரம முக்தி கிடைக்கும், அவன் பிரம்மலோகம் போய் அங்கே ஞானத்தை பெற்று அங்கே முக்தி அடைவான்னு சொல்லி அந்த 8வது அத்தியாயம் வித்தியாசமாக சொல்லப்பட்டது. நாம் சென்ற அந்தர்யோகத்தில் 11வது அத்தியாயம் பார்த்தோம். 10வது அத்தியாயத்தில் கடவுளுடைய விபூதியை சொன்னார், அவருடைய பெருமைகள், அவருடைய சிறப்பு அம்சத்தை மட்டும் சொன்னார். 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் என்ன கேட்டான்னு சொன்னால், பகவான்கிட்ட உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்க்க விரும்புகின்றேன்னு சொன்னேன் கேட்டாப்பில். உடனே பகவான் என்ன சொன்னார், நீ இந்த கண்ணால் பார்க்க முடியாது, இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது, உனக்கு விசேஷமான கண்ணை தருகிறேன்னு சொல்லி அந்த விஸ்வரூபத்தை காமிச்சார். அதில் நாம் ஒரு முக்கியமான கருத்து பார்த்தோம். 2 விஸ்வரூபம். 1, விருப்பு வெறுப்பு நீங்கிய மனதினால் இந்த உலகத்தையே ஆண்டவனாக பார்த்தார், அதுதான் உண்மையான விஸ்வரூபம். இந்த விஸ்வத்தை பகவானாக பார்த்தல். இன்னொன்று, பகவான் அங்கே நேரடியாக காட்சியிலே காமிக்கிறார், ஒரு மாடலாக காமிச்சார். அவருடைய பெரிய ரூபத்தை காமிச்சு சினிமா படத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஃபோட்டோவிலாம் பார்த்தீங்கன்னா 1000 கை தலை நிறையா இருக்கும். அப்படி ஒரு ரூபத்தையும் அவர் அங்கே காமிச்சார். உண்மையான விஸ்வரூபம் என்பது மனதில் உள்ள ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு இவற்றை நீக்கிவிட்டால் பார்ப்பதெல்லாம் பகவானாக தெரிவார், பார்ப்பது அனைத்தும் பகவானே அப்படிங்கிற அறிவு வரும். இதெல்லாம் நம்ம போன 11வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அது விஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது அர்ஜுனன் என்ன பண்ணான், முதல்ல ஆச்சரியப்பட்டான், இவ்வளவு பெரிய ரூபமாக
புதுசாக உன்னை பார்த்தோன்னு ஆச்சரியமாக இருக்க முடியல, இவ்வளோ பெரிய சக்தி, இவ்வளோ பெரிய ஆற்றல், ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார், பகவான் மரணத்தெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டார். நல்லதை காமிச்சா சந்தோஷமாக இருப்போம், ஆச்சரியப்படுவான். கெட்டதையும் காமிச்சார், துரோணர் செத்து கிடக்குது, பீஷ்மர் செத்து கிடக்கலாம் காமிக்கிறார். அங்கே வாய்ப்புள்ளெல்லாம் இப்போல்லாம் இடுக்கில் சிக்கி கிடக்காங்களாம். மரணத்தை பார்த்த உடனே அழிவை காமிக்கிறார். சிருஷ்டியை காமிச்சா சந்தோஷமாக இருக்குது, குழந்தை பிறந்தால் சந்தோஷமாக இருக்குது, இறந்தால் துக்கம் வந்துடுது. அவர் பிறப்பையும் காண்பிக்கின்றார், இறப்பையும் காண்பிக்கின்றார். இவன் பிறப்பு இந்த சிருஷ்டியெல்லாம் காண்பிக்கும் பொழுது ஆச்சரியப்பட்டான், மரணத்தையும் அழிவையும் காண்பிக்கும் பொழுது அவன் மனதில் ஒரு பயம் வந்தது. பயத்தோடு வர்ணிக்கிறான் அந்த விஸ்வரூபத்தை. முதல்ல ஆச்சரியத்தோடு வர்ணித்தான், பிறகு பயத்தோடு வர்ணித்தான். பிறகு அவருடைய சக்தி ஆற்றலை கண்டு பக்தி வந்தது அவனுக்கு. பக்தியோடு பிறகு பார்க்க ஆரம்பித்தான். பார்த்து பிறகு அவருடைய சுயரூபத்தை பழைய ரூபத்துக்கு வந்தார். வந்தவுடன் அவர் அந்த விஸ்வரூபத்தின் மகிமையை சொல்லும் பொழுது, என்னை இவ்வாறு காண வேண்டுமான் காண வேண்டுமென்றால் மாறுபடாத வேறுபடாத அனன்ய பக்தியால் மட்டுமே என்னை இப்படி பார்க்க முடியும்னு ஒரு வார்த்தை சொன்னார். பக்தியால் மட்டுமே பார்க்க முடியும்னார். உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பக்தியால் பார்க்க முடியும்னா அதில் எந்த பக்தி சிறந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுக்காக இந்த 12வது அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. பக்தி யோகம் என்ற அத்தியாயம் இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் மொத்தம் நம்ம 4 கருத்துக்கள் பார்க்க போகிறோம். பக்தியை பற்றி ஒரு முகவரியாக சில கருத்துக்கள் பார்க்கணும். பிறகு அர்ஜுனன் கேள்வி கேட்குறான், எந்த பக்தி சிறந்ததுன்னு சொல்லி. அதுக்கு பகவான் பதில் சொல்கிறார். பதில் சொன்ன உடனே பக்தியை பற்றி, பக்தி யோகத்தை பற்றி ஒரு விரிவாக விளக்குறார். அதை பார்க்க போகிறோம். பிறகு பக்தியின் பலன், இந்த பக்தியில் நிறைநிலை அடைந்தவனுடைய பலன், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவனுடைய லட்சணம் என்னன்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் இதில் வருது. முகவரியாக நாம் பக்தியை பற்றி கொஞ்சம் கருத்து பார்க்க போகிறோம். அர்ஜுனனுடைய கேள்வி அதற்கு பதில், அதை அடிப்படையாக பக்தி, பக்தி யோகம், பிறகு பக்தியினுடைய பலன். இந்த கருத்துக்கள் இந்த அத்தியாயத்தில் வருகின்றன. முதல்ல அர்ஜுனன் முகவரியாக சில கருத்து பார்ப்போம். பக்தினா என்ன? பக்திங்கிறது பொதுவாக ஒரு பாவனை. 11வது அத்தியாயத்தில் உலகையே கடவுளாக பார்த்தான், பார்க்கணும்னு சொன்னார். இந்த உலகம் எந்த மாற்றத்தையும் அடையாது. உலகம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் காட்சி இருக்கும். இவனுக்கு பாவனையில் வித்தியாசம், பகவானாக பார்க்கக்கூடிய பாவனையில் தான் வித்தியாசம். பக்திங்கிறது முதல்ல ஒரு பாவனைன்னு புரிஞ்சுக்கிறேன். கடைக்கு போகிறோம், ஒரு வாழைப்பழத்தை வாங்குகிறோம், பசியாக இருக்குன்னு வாழைப்பழம் வாங்குகிறோம். வாங்கினோன்னு என்ன பண்ணுவான், உரிச்ச உடனே நேராக வாய்க்கு போயிடும், தோலை கீழே போட்டுருவோம், அது கூட வீசி எரிஞ்சிடுவோம். இதே வாழைப்பழத்தை கோயிலில் கொடுக்குறாங்க, அது நேராக வாய்க்கு போகுமா? முதல்ல கண்ணில் ஒத்திக்கிடுவோம். ரெண்டும் ஒரே வாழைப்பழம் தான். இந்த வாழைப்பழம் நேராக வாய்க்கு போகுது, அந்த வாழைப்பழம் கண்ணுக்கு போயிட்டு ரெண்டாவது வாய்க்கு போகுது. அங்கே ஒரு பாவனை மாறுது. ஒரே வாழைப்பழமாக இருந்தாலும் ஒரே வயிற்றுக்குள்ளே போனாலும் கூட அந்த போகிறதுல ஒரு வித்தியாசம் வருது. இதுதான் பக்தி. ஒரு பாவனையில்தான் மாறுபாடு இருக்கும். இந்த 12வது அத்தியாயம் பக்தி யோகம் அப்படின்னு சொன்னால் இந்த அத்தியாயம் ரொம்ப புனிதமானதான். சிலருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார், நதிகளிலே எது புனிதமானதுன்னார். யமுனை, சரஸ்வதி அப்படின்னு சொன்னார். இப்போ கங்கை, கங்கை புனிதமானது இல்லை, அது அமிர்தம் அப்படின்னார். அது மாதிரி பகவத்கீதையே புனிதமானது தான். இதில் இந்த 12வது அத்தியாயத்தில் எல்லா கருத்துக்களும் வருவதால் இது மிக புனிதமானதும்பாங்க. கங்கையில் குளித்தா புனிதம்தான், அதே இது ஹரித்துவாரிலையும் காசியில் குளித்தா ரொம்ப புனிதம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கீதையே புனிதமானதாக இருந்தாலும் கூட இந்த 12வது அத்தியாயம் மிக புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த பக்தியை பற்றி பார்க்கும் பொழுது முதல்ல பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். லட்சணம், ஒரு மனிதனுக்கு பக்தி எப்படி ஏற்படுது, அந்த பக்தியின் பலன் என்ன, இந்த 3 கருத்தை பார்த்துட்டு இதுதான் இந்த அத்தியாயத்தில் வரப்போகுது. ஒரு சுருக்கமாக முகவரியாக பார்த்துட்டு பிறகு உள்ளே போகலாம். பக்தியின் லட்சணம் என்ன, பக்தி எப்படி ஏற்படுகிறது, அந்த பக்தியின் பலன் என்ன. இந்த பக்திங்கிற சொல்லு எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல், ஏதாவது தெரியாத சொல்லாது, எல்லாருக்கும் தெரியும். பக்தினா தெரியுமா தெரியாத தெரியும். அதே சமயம்
பெரும்பாலானவர்களுக்கு உண்மையான அர்த்தம் தெரியாத ஒரு சொல். எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல், ஆனால் சரியான அர்த்தம் தெரியாத ஒரு சொல்லும் பக்தி தான். ஏன்னா எத்தனையோ பக்தியில் சொல்கிறான், ஒருத்தர் வந்து மாதம் மாதம் விரதம் இருந்தால் அவர் பக்திமான்ருவாங்க, தினம் கோயிலுக்கு போனால் பக்திமான், சபரிமலைக்கு 18 வருஷம் மாலை போட்டு போயிட்டால் பக்திமான் தான், வருஷ வருஷம் பாத யாத்திரை போனாலும் பக்திமான் தான், ஒரு மாதத்துக்கு 4 நாள் மௌன விரதம் இருந்தால் அவரும் பக்திமான். எல்லாத்துக்கும் பக்திங்கிற பேரை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். தவத்துலேயும் அதே மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த பக்திங்கிறது ஒரு பாவனை, அதே முக்கியமான கருத்து. மனசுக்குள்ளே ஒரு பாவனை வந்தால் தான் பிறகு செயலாக பூஜையெல்லாம் நம்ம பண்ணுவோம். பாவனைங்கிறது ரொம்ப முக்கியம் பக்தியில், செயலை விட பாவனை முக்கியம். பூசல் நாயனார் கதை கேள்விப்பட்டிருக்கீங்கள, நாயனம் நாயன்மார்களில் அவர் கோயில் கட்டணும்னு விரும்பினார். அவர் என்ன பண்ண, பணம் இல்லை, என்ன பண்ணார், உட்கார்ந்தார் மனசுக்குள்ளே தியானம் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி வானம் வெட்டுறோம், கோயிலுக்கு பூஜை பண்ணுறோம், அடிக்கல் நாட்டுறோம், பிறகு கீழே அடித்தளம் போடுறோம், பிறகு செவறு கட்டுறோம், ஒவ்வொரு நாளைக்கு டெய்லி எப்படி கட்டடம் கட்டுவோமோ அப்படி மனசுக்குள்ளேயே கட்டிகிட்டு வந்தார். அதே நேரத்தில் ஒரு அரசன் வந்து என்ன பண்ணான், கோயில் கட்டிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இவர் வெளியே கட்டுறான், இவர் உள்ளே கட்டுறார். அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. சிவபெருமான் அரசனுடைய கனவுல தோன்றி என்ன சொன்னார், எனக்கு அப்பாயின்மெண்ட் வேறு இடத்துல இருக்குது, நாளைக்கு எல்லாம் அவன் இடத்துக்கு வரமாட்டேன்ட்டார். என்ன இப்படி சொல்கிறான், இல்லை அங்கே ஒரு பக்தன் வந்து எனக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு அங்கே போகிறேன், 100 நாளைக்கு உன்ட்ட வரேன் அப்படிங்கிறார். அங்கே வந்து கேட்டால் யார் கோயில், ஒருத்தரும் கட்டலையே, பேரெல்லாம் சொல்கிறார். பூசல் நாயனர் பேர் சொன்ன உடனே அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்காரு, ஆனால் கோயில் கட்டலையேங்கிறாங்க. அவரை போய் கேட்ட உடனே பகவான் வந்து சொன்னாரா, நான் மனசில் கட்டின கோயிலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரா அப்படிங்கிறார். ஏன்னா இவர் மனதிலே கட்டினதை தான் பகவான் வந்து பெருசாக நினச்சிருக்கார். பாவனை ரொம்ப முக்கியம், செயலும் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல, பாவனை தான் செயலாக வெளிப்படும். உண்மையிலே பக்தி இருந்தால் தான் மாலை போடுவோம், அர்ச்சனை பண்ணுவோம், பூ போடுவோம், எல்லாம் போடுவோம், இல்லாட்டி பண்ண மாட்டோம். ஆகவே பாவனை என்பது பக்தியில் மிக முக்கியம். இந்த பக்தியை பற்றி பொதுவான சில கருத்துக்கள் இருக்குது, விசேஷமான சில கருத்துக்கள் இருக்குது. சாமானிய லட்சணம், விசேஷ லட்சணம்னு சொல்லுவோம். இங்கே பார்க்க போகிறது விசேஷமான பக்தியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தில். பொதுவான கருத்து பக்தியை பற்றி என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறணும். முதல்ல பக்தி எப்படி வரும்னா, கடவுள் இருக்கார்னு முதல்ல நம்பிக்கை வரணும், கடவுள் இருக்கிறார் என்று நம்புதல், பிறகு அந்த கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறது, பிறகு ஒரு நம்பிக்கை வரணும் அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்னு நம்பணும், பிறகு கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும். இதுதான் பொதுவாக எல்லோரும் பண்ண, கடவுள் இருக்கிறார் நம்புகிறோம், கடவுள் மேலே அன்பு செலுத்துகிறோம், பிறகு அவர் காப்பாற்றுவார் நம்புகிறோம், பிறகு அவர்கிட்ட சரணாகதி அடைகிறோம். இது எல்லாரும் பொதுவாக பண்ணுறோம். அன்பு செலுத்தினா, அன்பு செலுத்தணும்னா முதல்ல கடவுள் இருக்கார் நம்பணும், சரணாகதி அடையணும்னா அவர் காப்பாற்றுவார் நம்பணும், அப்போ தான் சரணாகதி அடைய முடியும். அன்புக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பாசம் எப்பயுமே வலிக்கி விட்டுறோம். எந்த பாசம், ரெண்டு பாசமுமே. தண்ணியில் ரொம்ப பாசம் பிடிச்சுன்னு என்னாகும், என்னவென வலிக்கிறோம். இந்த பாசம் அப்படித்தான், அது அன்பாக இருந்தால் வலுக்காது. நிறைய தப்பு பண்ணுறது பாசத்தில் தான், அது கரெக்டான அன்பாக இருந்தால் வலுக்காமல் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பாசம் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் பாசம் கம்மியாக இருக்கும், அங்கே எல்லாம் தர்ம அதர்மே குழப்பிடும் பூரா. அன்பாக இருந்தால் அப்படி வராதுன்னு சொல்லுவாங்க. இங்கே கடவுளை இருக்கிறார் என்று நம்புதல், அவர் மீது அன்பு செலுத்துதல், அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்புதல், அவரிடம் சரணாகதி அடைதல், இதெல்லாம் சாமானியமாக பொதுவாக எல்லாரும் பக்தி பண்ணுறோம். இப்படி விசேஷமாக என்னன்னு சொன்னால், ஒருவன் ஆன்மீக வாழ்க்கையில் நுழைந்ததிலிருந்து மோட்சம் அடைகிறது வரைக்கும் உள்ள சாதனைகளை பக்தியில் விசேஷ லட்சணம்னு சொல்லுவோம். இங்கே பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த பக்தியை அஞ்சாக பிரிக்கிறார், 5 ஸ்டெப்பாக பிரிக்கிறார், 5 படிகள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி 5 ஸ்டெப்பை பக்தியை சொல்கிறார். ஒருத்தர் நாம் அன்பு செலுத்தினோம்னா அதில் ஏற்றத்தாழ்வு இருக்கும், அதுபோல் இந்த பக்தியிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு ஸ்டெப்பாக 5 படியாக செய்கிறார். நாயன்மார்கள்லேயே பார்க்குறோம் நிறையா பேரை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அன்பு செலுத்துவாங்க. இந்த அன்புக்கு அளவுகள் என்ன தெரியுமா, நாம் எவ்வளோ ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிறோம், எவ்வளவு அன்பு செலுத்துகிறாருங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. எது தெரியுமா, அவருக்காக நாம் எவ்வளவு தியாகம் பண்ணுறோம்னு சொல்லி. எனக்கு ரொம்ப உயிருக்கு உயிரான நண்பன் சொல்லுவான்,
அந்த நண்பனுக்கு இவன் எவ்வளவு தியாகம் செய்கிறானோ அதை பொறுத்து தான் அவர் மேலே அவன் அவ்வளோ அன்பாக இருக்கான்னு அர்த்தம். ஒரு தாய் வந்து குழந்தை மேலே அன்பாக இருக்கான்னா உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கும். அப்போ எவ்வளவு தூரம் தாய் வந்து குழந்தைக்காக பட்டினி கிடக்கிறது, தன்னுடைய சுகத்தெல்லாம் இழக்கிறது, அந்த தியாகத்தை வச்சு தான் அந்த குழந்தை மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்னு நிர்ணயம் பண்ண முடியும். இப்போ கண்ணப்ப நாயனார் இருந்தார், அவர் எண்ணத்தை கொடுத்தார், எண்ணத்தை தியாகம் பண்ணார், கண்ணவே கொடுத்துட்டார். அது அன்பினுடைய உச்சநிலை. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை அன்பின்மை கண்டபின் எண்ணப்பன் எண்ணப்பில் என்னையும் ஆட்கொண்டரளி வண்ண பணித்தன்ன வாவென்ற வான்கரனை சுண்ணப்பன் நீர்த்தற்கே சென்றுவதாய் கோத்தும்பிங்கிறார். கண்ணப்பனை மாதிரி நீ அன்பெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏமலே அன்பு செலுத்துறேன்னு கேட்குறார் மாணிக்க வாசகர். ஏன்னா அவர் கண்ணவே கொடுத்தார், நான் ஒன்றும் கொடுக்கல. எவ்வளவு தியாகம் பண்ணுறோமோ அதன் அடிப்படையில் அன்பினுடைய அளவுகோலை நிர்ணயிக்க முடியும். இங்கே என்ன சொல்கிறாருனா, ஞானியே உயர்ந்த பக்தன் அப்படிங்கிறார். இருக்கிறதுலே உயர்ந்த பக்தன் என்ன, ஞானிங்கிறார். பார்க்க போகிற விளக்கமெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இந்த பக்தியை இங்கே அஞ்சு படியாக பிரிக்கிறாரு. நாம் ஏற்கனவே ஏழாவது அத்தியாயத்தில் நாலு விதமான பக்தி பார்த்தோம். படி ஆர்த்தி அர்த்தார்த்தி சிக்ஞாசு ஞானின்னு சொல்லி ஒருத்தன் எப்படி பக்தி செலுத்துவான்னா, கஷ்டம் வருது கடவுளே என் கஷ்டத்தை போக்குன்னு பக்தி செலுத்துவான் முதல்ல. பிறகு எனக்கு சுகம் தரக்கூடிய பொருள்கள் வேணும்னு கேட்பான். இது ரெண்டு என்னென்னா, சகாம பக்தன் பயன் கருதி பக்தி செலுத்துபவன். பிறகு இன்னொரு பக்தன் இருக்கான், கடவுளை அடைய வேண்டுங்கிறதுக்காக கடவுள்கிட்ட அன்பு செலுத்துவான். அவனுக்கு பேர் முமுக்ஷுன்னு பேர். கடவுளை அடைஞ்ச பிறகு நன்றியின் பொருட்டு பக்தி செலுத்துவான். அவன் ஞானி, கடவுள் தத்துவத்தை புரிஞ்ச பிறகு பழுத்துறவன். இவன் நிஷ்காம பக்தன். இந்த ரெண்டு பேரும் சில பேர் சொல்வாங்க, இந்த கடவுளுக்காக கடவுள்கிட்ட பக்தி செலுத்துகிறவனும் ஞானத்தை அடைஞ்ச பிறகு பக்தி செலுத்துகிறவனும் எனக்கு பொருள் வேணும்னு கேட்கக்கூடாது, என் கஷ்டம் போகணுன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற பழக்கம் உண்டு. கட்டாயம் கேட்பான். ஏன்னா இவனுக்கு முக்கியம் கடவுள். அதுக்காக வந்து இப்போ ஒரு சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு இடைஞ்சல் வருது, அந்த இடைஞ்சல் போகணுன்னு பிரார்த்தனை பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அந்த கஷ்டம் ஒன்று போகணுமா இல்லையா, அடிப்படை தேவை வேணுமா இல்லையா. அப்போ ஞானத்துக்கு முயற்சி பண்ணுபவனும் கடவுளை அடைய வேண்டும் என்று முயற்சி பண்ணுபவனும் ஞானத்தை அடைந்தவனும் கூட கஷ்டம் போகணுங்கிற பிரார்த்தனையும் பொருள் வேணுங்கிற பிரார்த்தனையும் பண்ணித்தே ஆகணும். ஆனால் அவனுக்கு முக்கியமாக இது இருக்காது, முக்கியமாக கடவுள் இருப்பார். இந்த பக்தனுக்கு முக்கியமாக இது இருக்கும், செகண்டரி கடவுள். கடவுளை மையமாக வச்சு பொருளை கேட்பான். இவன் கடவுளை அடைய வேணும், அதற்கு எனக்கு உபகாரமாக பொருள் வேணும்னு கேட்பான். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இது தான். இப்படியெல்லாம் நம்ம ஏழாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். இங்கே என்ன பண்ணுறாரு, அதவே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அஞ்சாக பிரிக்கிறார். இவன் என்ன கேள்வி கேட்குறான், சகுண பக்தன் நிற்குண பக்தன் யார் சிறந்தவன் அர்ஜுன் கேள்வி கேட்க போகிறான். அதுக்கு பதில் சொல்லும் பொழுது, இந்த சகுண பக்தனை நாலு பிரிவாக பிரிக்கிறாரு, நிற்குண பக்தனை ஒன்றா பிரிக்கிறார். இப்படி ஐந்து விதமாக பிரிக்கிறார் அவர். அதை நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மனிதனுக்கு பக்தி எப்படி உருவாகுது அதை பார்க்கணும். புண்ணிய செய்யாமல் பக்தியே வராதான். ஒரு காமிய பக்தி கூட, பொருள் வேண்டி பக்தி செலுத்தினா கூட ஒருத்தன் கோயிலுக்கு போய் வழிபாடெல்லாம் பண்ணணும்னா முதல்ல புண்ணியம் இருக்கணுங்கிறார். நீ என்ன பண்ணாலும் புண்ணியம் இல்லாட்டி இந்த பக்தியே வராதுங்கிறார் ஃபஸ்ட்டு. பிறகு கடவுளை பற்றிய அறிவு வேணும். அறிவு இருந்தால் தான் அவர் மேலே பக்தி வரும். ஒருத்தர்கிட்ட பழகிறோம், அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது. அவரை பற்றி யாருன்னு நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. அவர் மேலே அன்பு வருமா, முதல்ல ஒன்றுமே வராது. அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, நிறைய நல்ல காரியம் செய்கிறாரு அப்படின்னு என்னாகும், அவர் மேலே மதிப்பு மரியாதை வரும். கெட்டவராக இருந்தார்னா தூர விலை ஓடி போயிடுவோம். அப்போ கடவுள் மேலே பக்தி வரணும்னா அவரை பற்றிய கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், கடவுள் வந்து ரொம்ப சக்தி உள்ளவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆரம்பத்தில் அவ்வளவு தான், அதனால தான் பக்தியை வருது. இந்த அறிவாக அது வேணும் முதல்ல. பிறகு அவருடைய தன்மையெல்லாம் புரிஞ்ச பிறகு நிறையா அவர் மேலே பக்தி வரும். அறிவு, கடவுளை பற்றிய கொஞ்சம் அறிவு வந்தால் பக்தி வரும். பக்தி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவரை பற்றிய முழு அறிவும் கிடைக்கும். இந்த ஒரு உதாரணம் சொல்லுவோம்ல, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், எக்ஸசைஸ் செய்யணும். கொஞ்சம் கூட ஆரோக்கியம் இல்லைன்னு எக்ஸசைஸ் செய்ய முடியுமா, உடல் பயிற்சி செய்ய முடியுமா? ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கான், உடல் பயிற்சி செய்ய முடியுமா? முடியவே முடியாது. கொஞ்சம் ஆரோக்கியம் இருந்தால் தான் உடல் பயிற்சி செய்ய முடியும். உடல் பயிற்சி செஞ்சால் நல்ல ஆரோக்கியம் வந்துடும்.
அது மாதிரி முதல்ல கொஞ்சம் அறிவு வரணும் கடவுளை பற்றி, அதில் பக்தி செலுத்த ஆரம்பிப்பான். பிறகு கடவுளை பற்றிய முழு அறிவு வந்த உடனே முழுமையான பக்தி வந்துடும், ஞானம் வந்து பக்தி நிறைவாகுங்கிறார். பக்தியினால் என்னென்ன பலன் வரும் அப்படிங்கிறார். முதல்ல மனோபலம் வரும், மனம் நிறைவடையும், மனம் அன்புமயமாகும், மனம் தூய்மையாகும், நம்மளுடைய ஊழ் வினைகள் நீங்கும் அல்லது அதை தாங்கும் சக்தி வரும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பக்தியும் பிராயச்சித்த கர்மமாக வேலை செய்யும். ஆறு பலன் இங்கே சுருக்கமாக பார்க்குறோம், நிறையா இருக்குது. முதல்ல மனம் பலம் வரும். எப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் இருக்கோம், நம்மளுக்கு யாருமே கூட பக்கத்தில் ஒரு நல்ல வலுவானவங்க யாருமே இல்லை, நம்மளுக்கு ஒரு தைரியமே வராது. நம்ம சொந்தக்கார் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கார், இல்லை ஒரு மந்திரியாக இருக்கார், என்ன தைரியபரமாக வராதா, நம்மளுக்கு அவர் இருக்கார் பார்த்துக்குருவார்னு நினைப்பான். இதே ஒரு சிஎம் நம்மளுக்கு வேண்டியவராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பலம் கூட வரும். பிரைம் மினிஸ்டர் வேண்டியவராக இருந்தால் இன்னும் பலம் ஜாஸ்தியாகும், தைரியம் வந்துருமா வராதா. பகவானுக்கு மேலே சக்தி உள்ளவர் யாராவது இருக்காங்களா? அவர் மேலே பக்தி செலுத்தி அவர் நம்ம கூட இருக்கிறார் நினச்சிட்டோம்னா பலம் வரணுமா வரக்கூடாதா? மனசில் பலம் வரணும்ல. உண்மையான பக்தி இருந்தால் மனோபலம் அதிகரிக்கும். பிறகு மனசில் ஒரு நிறைவு வரும். எப்படின்னா, நம்ம மனசில் நிறைய குறைகள் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு சுமையாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த குறையெல்லாம் பயப்படாமல் சொல்லக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா? யார்கிட்ட போய் பயம் இல்லாமல் சொல்லலாம் தெரியுமா? கடவுள்கிட்டத்தையும் சொல்ல முடியும். நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்க அழுக்குகளையோ கெட்ட எண்ணங்களையோ வேற ஆள்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்க, அவன் இவ்வளோ மோசமானாலும் அமைப்பு பத்து பேர்கிட்ட சொல்லிடுவான், வேறு கஷ்டமாக போயிடறான். சொல்லாமே இருந்தவங்கள வச்சுக்கோங்க, பாறை இறங்காது. நம்ம சொல்கிறோம்ல, என் மனசெல்லாம் கொட்டிட்டேன்ப்பா, என் பாறைமெல்லாம் இறங்கி போச்சுப்பா. ஒருத்தனை வஞ்சி தீர்த்துருவாங்க, பாறைமெல்லாம் இறங்கி போச்சும்பாங்க. சில பேர் கடவுள்கிட்டே வையிறது உண்டு, திட்டி தீர்த்துருவாங்க கடவுளை, நீ எனக்கு இப்படிலாம் கெடுதல் பண்ணுறிய, அப்படி பண்ணுறிய, இப்படி பண்ணுறியன்னு சொல்லி கடவுள்கிட்டே திட்டிடுறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மனசில் இருக்க பாரம் குறைஞ்சி பக்தி வந்து ஒரு நிறைவு, ஒரு மனசில் ஒரு நிறைவு ஏற்படும் அப்படிங்கிறார். பிறகு என்ன ஆகும் சொன்னால், அந்த நிறைவே என்ன பண்ணும், ஞானத்தை பெற்று முழு நிறைவை கொடுக்கும்பாங்க. இந்த பகவான்கிட்ட குறை சொல்கிறது, குறையெல்லாம் சொல்லி அந்த மனசில் இருக்க இது நிறைவு எப்படி வரும்னு சொல்கிறாங்கன்னா, பழைய அந்த மோட்டார் பம்ப் செட் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றி மோட்டார் எடுக்கணும், மோட்டார் எடுக்கணும். அந்த பைப்பில் முதல்ல தண்ணியை ஊற்றி நிறைப்பாங்க, பிறகு ஃபுல்லாக தண்ணி எல்லா தண்ணியும் எடுத்து நிறையா தண்ணி எடுக்க முடியும். அது மாதிரி பகவான்கிட்ட அந்த கொஞ்சம் நிறைவு வரும் பக்தி செலுத்தும் பொழுது. பிறகு என்னாகும், அந்த நிறைவு ஞானத்தின் மூலமாக முழு நிறைவாக பரிணமிக்கும். பிறகு மனம் அன்புமயமாகுங்கிறார். எந்த ஒரு மனிதனுக்குமே தான் அன்பு செலுத்துறதுக்கும் ஆள் வேணும், தான் மேலே அன்பு செலுத்துறதுக்கும் ஆள் வேணும். இது இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சது. இது வந்து இயற்கை மனோ தத்துவ ரீதியாக உள்ள ஒரு இது. அதனாலே சில பேர் செல்லப்பிராணி வளர்ப்பாங்க, நாயெல்லாம் வளர்த்து அந்த நாய் வந்து மேலே அப்படியே நம்மளை போட்டு பரண்டும் போது இவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், ஏன்னா அவ்வளோ அன்பு செலுத்து தான் அந்த நாய். அப்போ சில பேருக்கு அன்பு செலுத்த ஆள் கிடைக்காது. அப்போ எங்கே செலுத்த முடியும்? பகவானிடம் தான் செலுத்த முடியும். பகவானிடம் இருந்து தான் அன்பை பெற முடியும். அதனால தான் நம்ம மதத்தில் குழந்தையாக வழிபடுறோம், அம்மாவாக வழிபடுறோம், அப்பாவாக வழிபடுறோம், நண்பனாக வழிபடுறோம், எந்த ஒரு பாவனையிலையும் பகவானை வழிபட முடியும். இந்த ஒரு படத்தில் கூட வரும் அனாதாஷன், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு ஒரு பாட்டு. ஏன்னா கடவுளத்தையும் அம்மாவும் அப்பாவும் நினைக்க முடியும், அவனுக்கு அம்மா அப்பா இல்லை. தோழியா, சகோதரனா, நண்பனா, குழந்தையா, தாயா, தந்தையா, தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்ற ஒரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பெறும் ஜோதியே, ஆதியே அடியார்தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறைகிரி பெருமானேங்கிறார். தாயுமானவர், தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீங்கிறார். இப்படி தாயாக தந்தையாக நம்மளுக்கு யாரும் அன்பு செலுத்த கிடைக்கலன்னா பகவான்கிட்ட அன்பு செலுத்த முடியும், அந்த அன்பை பெறவும் முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, தனியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பார், கஷ்டமாக இருக்கும். ஃபோனில் பேசிக்கிற முடியும், வீடியோ பேர் வீடியோ கால் வந்துருச்சு பார்க்குறோம், அதுவும் கூட தொடர்பே இல்லாத குழந்தைகள்லாம் இருக்காங்க, கண்டுக்கிறாமல் ஓல்டேஜ் ஹோமில் விட்டு போயிடுவாங்க.
அவங்களுக்கெல்லாம் பகவான் தான் இந்த இந்த அன்பை நிவர்த்தி பண்ணுறது பகவான் தேங்கிறார். அப்போ இந்த பக்தியினால் இந்த அன்பையும் நிவர்த்தி பண்ண முடியும். பிறகு நல்ல பண்புகள் வளரும், மனம் தூய்மையாகும். மனசில் அழுக்கெல்லாம் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். மனசில் இருக்க குறையெல்லாம் பகவான்கிட்ட சொல்லும்போது மனசில் அழுக்கு போகும். என்கிட்ட கெட்ட குணமெல்லாம் இருக்குன்னு சொல்ல சொல்ல நீங்கிறோம். உடம்பில் குளிக்காமல் இருந்தால் எப்படி இருக்குது? உடம்பில் அழுக்கே போகல, நிறைய அழுக்கு அழுக்கு சட்டையை போட்டுருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? குளிச்சுட்டு வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிடுது. அது மாதிரி மனசில் அழுக்கு இருக்குது, எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும்? டெய்லி பகவான்கிட்ட போய் குளிப்பாட்டுறது மனசை. பகவான்கிட்ட தான் குளிப்பாட்ட முடியும், இதுக்கு சோப்பெல்லாம் கிடையாது மனசை குளிப்பாட்டுறதுக்கு. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது பக்தி பண்ணுறதுல மனசை க்ளீன் பண்ண முடியும். அப்படி பண்ணும் பொழுது அதில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருதுங்கிறார். பிறகு கஷ்டத்தை நீக்கி துயரத்தை நீக்குவார், அல்லது கஷ்டத்தை தாங்கும் சக்தியை கொடுப்பார். இந்த கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கிறணும். எல்லா கஷ்டமும் துயரத்தை கொடுக்காது, எல்லா துயரமும் கஷ்டத்துலேருந்தே வரும். இது கொஞ்சம் புரிஞ்சால் புரியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், புரியும். கஷ்டம் எல்லாம் துயரம் கொடுப்பதில்லை, ஆனால் ஒரு துயரப்பட்டோம்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். காரில் போய்கிட்டு இருக்கோம், வண்டி பிரேக் டவுன் ஆகிப்போச்சு. பஸ்ஸில் ஒரு வசதியும் இல்லை, ஒரு 2-3 கிலோமீட்டர் கட்டாயம் நடந்ததே ஆகணும், வேறு வழியே இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி வந்து பஸ் பிரேக் டவுன் ஆகி போச்சு, இல்லை கார் பிரேக் டவுன் ஆகி போச்சு, வேறு அந்த ரூட்டில் பஸ்ஸும் கிடையாது, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி புலம்பி தள்ளிக்கிட்டே நடந்து போயிடுவோம். சரி, இதே இது பாத யாத்திரை போகிறோம், அதுலேயும் கஷ்டம் இருக்கா இல்லையா? இதுலையா செருப்பு போட்டு நடப்போம். எப்போ இந்த பஸ் பிரேக் டவுன் ஆகி போச்சுன்னா அதில் செருப்பும் இல்லாமல் நடப்போம். இதை விட கஷ்டம் அதுலேயும் கூட, ஆனால் வருத்தப்படுறோமா? கஷ்டம் ரெண்டு இடத்துலையும் உண்டு. ஒன்றில் துயரத்தோடு சேர்ந்து கஷ்டம், இன்னொருல துயரம் இல்லாத கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி சில கஷ்டத்தை பகவான் பக்தியினால் கஷ்டத்தையே தொடச்சிருவார். பிராரப்த கர்மம் வலுவாக இருந்தால் கஷ்டத்தை நீக்க முடியாது, கஷ்டத்தை தாங்குகிற சக்தியை கொடுத்து, எப்படி பாத யாத்திரை ரொம்ப தாங்கிக்கிறோமோ அப்படி தாங்குகிற சக்தியை கொடுத்து துயரம் இல்லாமல் ஆக்கிடுவார். இது பக்தியினால் வரக்கூடிய ஒரு முக்கியமான பலன். உண்ணாவிரதம் இருக்கான், அப்பையும் பசி இருக்குது, கஷ்டமாகத்தே இருக்குது, சந்தோஷமாக இருப்பான். சாப்பாடு கிடைக்காம பட்னி கிடந்தா, இப்படி சாப்பாடுலாம் பட்னியாக போட்டாரே, பகவானை திட்டிக்கிட்டே தான் இருப்பான். அது மாதிரி கஷ்டத்தை நீக்குவார், நீக்கி துயரத்தை நீக்குவார், அல்லது கஷ்டம் வலுவாக இருந்தால், பிராரப்த கர்மம் வலுவாக இருந்தால் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து துயரத்தை நீக்கி விடுவார். பிறகு ஒவ்வொரு பிரார்த்தனையுமே பிராயச்சித்தமாக வேலை செய்யுங்கிறார். ஒரு பூஜை பண்ணுறோம், இந்த கட்டடம் ஆரம்பிக்கும் போது அது தடங்கல்லாமல் நடக்கணும், அது ஒரு பிராயச்சித்தம். ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, நீ வந்து கோயிலுக்கு போ, இத்தனை தேங்காய் விட, அது பண்ணு இது பண்ணு அன்னதானம் பண்ணலாம் சொல்லுவாங்க. பிரார்த்தனை தானே பிராயச்சித்தமே, டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டா நம்மளை எரியாமல் அது பிராயச்சித்தமாக வேலை செய்யுங்கிறார். இப்படி 6 விதமான பலன்கள் இதில் இருக்குது இந்த பக்தி செலுத்துவதால். அதனால் பக்தி என்ன பண்ணும்னா சூழ்நிலையையே மாற்றி நன்மையை தரும், அல்லது சூழ்நிலையை தாங்கும் சக்தியை கொடுத்து அந்த துயரத்தை நீக்கும். எந்த சாதனையை விட்டாலும் பக்தியை மட்டும் விடக்கூடாது. இது பக்தியை பற்றிய முகவுரை. இதான் உள்ள வரப்போது விரிவாக பார்க்க போகிறோம். பக்திக்கு 2 லட்சணம் இருக்குது. சாமானியமாக கும்புற லட்சணம், விசேஷமான லட்சணம். விசேஷ லட்சணத்தை இப்போ பார்க்க போகிறோம். பக்தி எப்படி வருது? புண்ணியத்தால் வரும், கடவுளை பற்றிய அறிவினால் வரும். இந்த பக்தி செலுத்துவதால் மனோபலம் வரும், மன நிறைவு வரும், மனம் அமைதியாகும், மனம் தூய்மையாகும், பிராரப்த கர்மத்தை நீக்கும், அல்லது அதை தாங்கும் சக்தியை கொடுக்கும், பிராயச்சித்த கர்மமாக வேலை செய்யும். இப்படி பக்தி செயல்படும். அடுத்து இங்கே அர்ஜுனனுடைய கேள்வியும் அதற்கான பதிலும் வருகிறது. அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்குறான் ஆரம்பத்தில், சகுண பக்தி மோட்சத்திற்கு சாதனமா, நிர்குண பக்தி மோட்சத்திற்கு சாதனமா? சகுண பக்தி சிறந்ததா, நிர்குண பக்தி சிறந்ததா? உருவ வழிபாடு சிறந்ததா, அருவ வழிபாடு சிறந்ததான்னு கேட்குறான். பகவான் என்ன சொல்ல போகிறாரு? இந்த சிறந்தது உயர்ந்ததுன்னு பதில் சொல்ல மாட்டார். எது சுலபம் எது கடினம்னு சொல்ல போகிறார். ஏன்னா கேள்வியே தப்பு. இங்கே கேள்வி தப்பாக இருந்தால் அந்த கேள்வியை சரி பண்ணி தான் பதில் சொல்ல முடியும்.
எப்படி தப்புன்னு சொன்னால், எங்கே சாய்ஸ் இருக்கோ அங்கே தான் எது நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியும். சாய்ஸ் இல்லாத இடத்துல சொல்லவே முடியாது. நம்ம மூச்சு விடுறோம், எதில் விடுறோம்? மூக்கில். வாயிலையும் மூச்சு விட முடியுமா முடியாதா? அப்போ கேள்வி கேட்கலாம், வாயில் மூச்சு விடுவது சிறந்ததா மூக்கில் மூச்சு விடுவது சிறந்ததா? ஒரு பதில் என்ன சொல்லுவான்? மூக்கில் மூச்சு விட சொல்லிடுவான். மூக்கில் மூச்சு விடுவது சிறந்ததா காதில் மூச்சு விடுவது சிறந்ததான்னு என்ன சொல்லுவீங்க? சாய்ஸே கிடையாது இந்த கேள்வியில், அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ரெண்டு கிரிக்கெட் வீரர் இருந்தால் இந்த வீரர் சிறந்தவரா அந்த வீரர் சிறந்தவரான்னு சொல்லலாம். ஒரு கிரிக்கெட் வீரரை பார்த்துட்டு இன்னொரு ஃபுட்பால் மேட்ச் வீரர் இருக்கார், இவர் சிறந்தவர் அவர் சிறந்தவர் எப்படி வரும்? சினிமாவில் நடிகர் ரெண்டு பேரை வச்சு எம்ஜிஆர் நல்லா நடிப்பாரா சிவாஜி நல்லா நடிப்பார் கேட்கலாம், கமல் நல்லா நடிப்பாரா ரஜினி நல்லா நடிப்பாரா கேட்கலாம், கேட்கலாம்ல. அதேமாதிரி இப்போ விஜயா அஜித்தெல்லாம் இப்படி ஏதாவது சொல்லி கேட்கலாம். கண்ணதாசன் சிறந்தவரா எம்ஜிஆர் சிறந்தவரான்னு எப்படி கேட்குறது? சொல்ல முடியாதே. இப்போ ஒரு பாட்டு அமைக்கணும், பாட்டு அமைக்கிறதுக்கு கண்ணதாசன் இருக்கார், இப்போ இளையராஜா இருக்கார், ஒரு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கார். இந்த மூணு பேரில் யார் சிறந்தவர்னு என்ன சொல்லுவீங்க? மூணு பேர் வேணாம். முதல்ல ஒரு பாட்டு எழுதணும், பிற ஒரு மியூசிக் அமைக்கணும், பிற ஒருத்தர் பாடணும். மூணுமே மூணு ஸ்டெப்பாக போகும். அது மாதிரி இங்கே சாய்ஸ் இல்லை, கட்டாயம் மூணுமே வேணும். அது மாதிரி சகுனம் சிறந்ததாக நிற்கணுமே, ரெண்டுமே தேவை தான். இதில் எது முதல்ல எது ரெண்டாவதுன்னு பார்க்கணும். டெல்லிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போகலாமா ஃப்ளைட்டில் போகலாமா ட்ரெயினில் போகலாமான்னு கேட்கலாம், பதில் சொல்ல முடியும். சாய்ஸ் இருக்குது அங்கே. ஒருத்தர் மூணாவது மாடிக்கு போகணும், என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டாவது மாடி வழியாக நான் போகிறதா ஒன்றாவது மாடி வழி போகிறது சிறந்ததான்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கிறேன். நம்ம திருப்பி என்ன கேள்வி கேட்கணும் தெரியுமா? நீ எங்கே இருக்கேன்னு கேட்கணும். மூணாவது மாடிக்கு போகணும், நான் ரெண்டாவது மாடி படி வழியாக போகிறதா ஒன்றாவது மாடி வழி படி வழியாக போகிறதான்னு கேட்டால், நீ முதல் எங்கேப்பா இருக்க? நீ முதல் மாடியில் இருந்தால் ரெண்டாவது மாடி வழி ஏறிப்போம், தரையில் இருந்தால் முதல்ல முதல் மாடி படி வழியாக ஏறு, பிறகு ரெண்டாவது மாடி வழி படி இறந்து சொல்லணும். இல்லை நான் ரெண்டாவது மாடி வழியாக போகிற படியில் ஏறேன் எப்படி போவேன்? இதில் ஏறினாத்தான் அங்கே போக முடியும். இங்கே சாய்ஸ் கிடையாது, இதில் போய் அதில் போகணும். நீ எங்கே இருக்கேங்கிறத பொறுத்து இருக்கு. அதனால் என்ன சொல்கிறாரு, சகுன பக்தி சிறந்ததா நிர்குண பக்தி சிறந்ததான்னு கேட்கும் பொழுது, நீ எங்கே இருக்க? உனக்கு சிறந்தது சகுன பக்தி, அதன் மூலமாக நிர்குண பக்திக்கு போ அப்படி சொல்லி சொல்கிறார். சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சகுன பக்தி வழியாக நிர்குண பக்திக்கு சென்று மோட்சத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறார். சகுன பக்தியிலே இருந்தால் மோட்சத்தை அடைய முடியாது. சரி, சகுன பக்தி இல்லாமல் நிர்குண பக்தி போகலான்னு அப்படியும் போக முடியாது. சகுன பக்தியில் உருவ வழிபாடு செஞ்சு பிறகு அருவ வழிபாட்டுக்கு போய்தான் மோட்சத்தை போக முடியும். உருவ வழிபாடே போதும் நின்னாலும் மோட்சம் கிடையாது, நேரடியாக அருவ வழிபாட்டுக்கு போகவும் முடியாது. பகவான் என்ன பதில் சொல்கிறார் தெரியுங்களா? அவன் கேட்ட கேள்விக்கு, சகுன பக்தி உயர்ந்ததா நிர்குண பக்தி உயர்ந்ததான்னு கேட்ட உடனே, சகுன பக்தி உயர்ந்தது அப்படிங்கிறார். உடனே அப்பனே போதும் நின்றுவான். அடுத்து என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நிர்குண பக்தன் தான் என்னை அடைகிறான்றார். பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு சிறப்பாக பதில் சொல்ல முடியாது. சகுன பக்தி தான் சிறந்தது, அப்போ போதுமே நான் அதில் நின்றுவேன்னு சொல்லிடுவான். அடுத்த வார்த்தை என்ன சொல்லி போகிறாரு? நிர்குண பக்தன் தான் என்னை அடைகிறான்ங்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார் பதில். இதுக்கு மேலே அந்த கேள்விக்கு சிறப்பாக பதிலே சொல்ல முடியாது. அர்ஜுனன் போன்றவர்களுக்கும் பெரும்பாலான மக்களுக்கும் சகுன பக்தியே சிறந்தது உயர்ந்தது, அதன் மூலமாக பக்குவம் அடைந்த பின்தான் நிர்குண பக்திக்கு செல்ல வேண்டும். இந்த பக்தியை, சகுன பக்தியை நாலு படியாகவும் நிர்குண பக்தியை ஒரு படியாகவும் சொல்லுகின்றார். இந்த சகுன பக்தன் யார், நிர்குண பக்தன் யார்? சகுன பக்தன் இந்த உலகத்தவே கடவுளாக வழிபடுவான், அல்லது ஒரு ரூபத்தில் கடவுளை வழிபடுவான். இல்லைன்னு சொன்னால் கர்மயோகம் செய்கிறவனும் பக்தன்கிறார். இங்கே கர்மயோகத்தில் ரெண்டு படி சொல்கிறார், அவனும் பக்தன் தான். கடவுளை வழிபட்டு கடவுளினுடைய பிரசாதமாக அவன் எல்லாத்தையும் அனுபவிப்பான், அவனும் பக்தன் தான். எல்லாமே கர்மயோகத்தில் ரெண்டு படி, உருவ வழிபாட்டில் ரெண்டு படி சொல்லி நாலு படி சகுன பக்தன். நிர்குண பக்தன் யார் அப்படின்னா, அவன் வந்து என்னன்னா, சகுன பக்தியில் பக்குவம் அடைஞ்சு நிர்குண பக்திக்கு போனவன்கிறார். அவனுக்கு எப்படின்னா, பகவான் எல்லா இடத்திலும் இருக்கின்றாருங்கிற அறிவு இருக்கும். அவனுக்கு பகவான்னா எல்லாமா இருக்கிறாருங்கிற அறிவு இருக்கும். அவனுக்கு தியானம் பக்தி இதனால் கடந்த ஞானத்தை அடைய முடியாதுங்கிற அறிவு இருக்கும்.
அதனால் என்ன பண்ணுவான், குருவிட்ட போய் குரு சாஸ்திரத்தை பெற்று நிர்குண பக்தி, அதாவது அந்த நிர்குண பிரம்மனை உரிந்து அறிந்து மோட்சத்தை அடைவான். இந்த நிர்குண பக்திக்கு ஒரே வழி குரு சாஸ்திரம்தான், வேறு வழியே கிடையாது. சுவையை அறியணும்னா என்ன செய்யணும், நாக்கத்தவிர வேறு எதாவது கருவி இருக்கா, நாக்கத்தவிர ஏதாவது, நாக்கு இல்லாமல் வேறு எந்த கருவியாக சுவையை அறிய முடியுமா? அது மாதிரி இந்த நிர்குண பக்திக்கு ஒரே வழி குரு சாஸ்திரங்கிறத புரிஞ்சு அங்கே போவான். மிச்சம் நாலு ஸ்டெப்பு சகுண பக்தன். இந்த சயனைடு இருக்குது பார்த்தீங்களா, சயனைடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது சாப்பிட்டா என்னவோ உடனே செத்து போயிடுவோம். அது சுவை யாருக்காவது தெரியுமா, யாராவது சொல்ல முடியுமா, சயனைடு சுவை எப்படி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா, அந்த சுவையை பார்க்குறது நாக்கு தான், வா நாக்கில் வச்சு நாள் போயிடுவான், வேறு கருவியே இல்லை, அதனால் சுவையே தெரியாது. அது மாதிரி இந்த குரு ஒன்றுக்கு ஒன்றுதான் இருக்குது, ஒரு அறிவை பெறுவதற்கு. இந்த அறிவோட இவன் நிர்குண பக்திக்கு வருவான்கிறார். சகுண பக்தி சிறந்ததா நிர்குண பக்தி சிறந்ததா? சகுண பக்தி சிறந்தது, நிர்குண பக்தன் என்னை அடைவான்னு பதில் சொல்கிறாரு. இந்த சகுண பக்தியை நாலு ஸ்டெப்லையும் நிர்குண பக்தியை ஒரு ஸ்டெப்பாக சொல்லி பக்தி யோகத்தை விளக்க ஆரம்பிக்கிறார். பக்தி யோகத்தை பார்க்கலாம், இதில் தான் அஞ்சு ஸ்டெப்பு வருது. எப்படின்னா, பக்தி என்பது ஒரு தனி சாதனையே கிடையாது. நாம் சொல்கிறோம் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் சொல்லி. இந்த பக்திங்கிறது கர்மயோகத்துலேயும் இருக்கும், ஞான யோகத்துலேயும் இருக்கும், பிற வழிபாடு பண்ணுறதுலையும் இருக்கும். எல்லா விஷயங்களிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சாதனை பக்தி. தனி சாதனை கிடையாது. ஞான யோகத்துக்கு போனால் கூட குரு மேலே பக்தி வரணும், சாஸ்திரத்து மேலே பக்தி வரணும், இல்லாட்டி அங்கேயும் வர பண்ண முடியாது. அங்கே தத்துவத்து மேலே பக்தி வரணும். பக்தி அனைத்து சாதனைகளிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சாதனை. இது அஞ்சு படியாக சொல்கிறார். எப்படின்னா, கர்மயோகமும் பக்திங்கிறார். கர்மயோகம் பக்தி, அது முதல் ஸ்டெப். கர்மயோகத்தில் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய லாபத்திற்காக தர்மப்படி கடமைகளை செய்பவனும் கர்மயோகி தான். கடவுள் வழிபாட்டுடன் செய்தால், இந்த பாவனையோடு செய்தால், சுயநலத்துக்காக செய்கிறோம், அது முதல் ஸ்டெப்புங்கிறார். இவனும் பக்தன், கர்மயோக பக்தன். ரெண்டாவது ஒரு பக்தன் கர்மயோகத்தில், இவன் பொதுநல சேவைக்காக செயல்களை செய்வான். பொதுநல ஊர் சேவை, மற்றவர்கள் சேவைக்காக செய்வான், சுயநலம் கிடையாது. கடவுளை அடைய வேண்டுங்கிற எண்ணம் உள்ளே இருக்கும், ஆனால் பக்தி செலுத்துறதுக்கு தைரியம் இருக்காது, மனம் இருக்காது, மனசை ஒரு சக்தி இருக்காது. இவனும் கர்மயோகம் செய்வான், சேவை செய்வான், சமுதாய சேவை செய்வான், கோயிலில் சேவை செய்வான், ஆசிரமத்தில் சேவை செய்வான். சுயநலம் இல்லாமல் கர்மத்தை கர்மயோகமாக செய்பவன், நிஷ்காமிய கர்மத்தை கர்மயோகமாக செய்பவன் இவன் இரண்டாவது பக்தன். முதல் பக்தன் சுயநலத்தோடு கர்மத்தை செய்பவன், தர்மப்படி தான் எல்லாம். ரெண்டாவது பொதுநலத்தோடு கர்மத்தை செய்பவன், இவனும் பக்தன்கிறார். எல்லாம் இறை வழிபாட்டோடு செய்பவன் அவன் முதல் படி, இவன் ரெண்டாவது படி. ரெண்டாவது மூணாவது ஸ்டெப்பு உருவ வழிபாடு பண்பவன். ஏதாவது ஒரு கடவுளை எடுத்துக்கிட்டு அவரை மட்டும் கும்பிட்றது, ஒரு நாமத்தை சொல்கிறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இவன் சகுண உபாசகன். இவன் மூணாவது படியில் உள்ள பக்தன். பிறகு கடவுள் இந்த விக்கிரகத்தில் மட்டும் இல்லை, எல்லாமாகவும் இருக்கிறார் என்று பக்தி செலுத்துவோம் விஸ்வரூப பக்தன். இவன் நாலாவது படிக்கு வந்துட்டான். இதுதான் பக்தியில் அந்த சகுண உபாசனையில் நாலு படி, கர்மயோகத்தில் ரெண்டு படி, கடவுள் வழிபாட்டில் ரெண்டு படி. இதை முடித்து வந்தாச்சுன்னா பெரிய ஞான யோக பக்தன். அவனும் பக்தன் தான், அவன் குரு சாஸ்திரத்தின் மூலமாக ஞானத்தை அடைவான். இங்கே என்ன பண்ணிட்டார் கடவுள் பகவான், விஸ்வரூப பக்தியை சொல்லிட்டார். நாலாவது படி அது, கர்மயோகம் ரெண்டு படி, உருவ வழிபாடு ஒரு படி, நாலாவது வழிபாடு விஸ்வரூப வழிபாடு. இந்த விஸ்வரூப தரிசனத்தை பற்றி பதினோராவது அத்தியாயத்தில் சொன்னதுனால ஒருவேளை அர்ஜுனன் தகுதி இருக்கலாம், அதனால் நிர்குண பக்தியை சொல்லுவோம்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறார். நிர்குண பக்தியை சொல்லி இதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னா உனக்கு சிறந்தது விஸ்வரூப பக்தி. அப்புறம் அதை சொல்வார், இதுக்கும் உனக்கு தகுதி இல்லைன்னா உனக்கு சிறந்தது சகுந்த உருவ வழிபாடு, ஒரு ஒரு உருவத்தில் வழிபடுற பக்தி. இதுக்கும் தகுதி இல்லைன்னா நீ பொதுநல சேவையாக கர்மயோகத்தை செய்ய, இதுக்கும் தகுதி இல்லைன்னா உன் குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்க, கடவுள் வழிபாடோடு பார்த்துக்க, அதுவும் பக்திங்கிறார். அது முதல் ஸ்டெப்பு சமுதாய சேவை, ரெண்டாவது ஸ்டெப்பு
மூணாம் ஸ்டெப் உருவ வழிபாடு, நாலாம் ஸ்டெப்புக்கு எல்லாத்தையும் கடவுளாக பார்க்குறது, அஞ்சாவது ஸ்டெப் ஞான யோகம், ஐந்தும் பக்தின்னு சொல்லி முதல்ல ஞான யோக பக்தியை விளக்குகிறார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஞானத்தையும் சொல்லுவாங்க. ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் உபதேசத்தை ஆரம்பித்த உடனே ஆத்ம தத்துவத்தையும் சொல்கிறார். ஏன்னா ஒருவேளை தகுதியாக இருக்கலாம், ஆரம்பத்திலே கர்மயோகத்தை சொன்னான்னு வச்சுங்க, நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன், நீங்கள் இதெல்லாம் எனக்கெல்லாம் உபதேசம் பண்ணவன், அதெல்லாம் சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவான். ஒருவேளை தகுதி இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால் உபதேசமே கீதையில் என்ன பண்ணுறாரு, தத்துவத்தில் ஆரம்பிக்கிறார், பிறகு உனக்கு தகுதி இல்லைன்னா கர்மயோகம்னு சொல்லி வர்றாரு. அது மாதிரி இங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, எடுத்த எடுப்பில் நிர்குண பக்தன், ஞான யோக பக்தனை பற்றி சொல்கிறார். இவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், இந்த உருவ வழிபாடு, இந்த உருவ கடவுள், இந்த அனைத்தும் இந்த உலகத்தையே கடவுளாக பார்த்தால் எல்லாம் மித்தியா, காட்சிக்கு உண்மை, உண்மையில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் உண்மை அல்ல, மித்தியாவாக இருக்கிற அறிவோடு வந்திருப்பான் இவன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை வழிபடுவார், காளி தரிசனம் கிடைக்கும், பிறகு என்ன பண்ணுவார், அவருக்கு நிறைவு வராது, கிருஷ்ணரை வழிபட்டு பார்ப்பார், கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்கும், சிவன் தரிசனம் கிடைக்கும், எல்லா கடவுள் தரிசனம் கிடைக்கும். ஒவ்வொன்றா வழிபட்டுக்கிட்டே இருப்பார் உருவ வழிபாடெல்லாம். பிறகு ஒரு ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாருங்கன்னா, பூ பறிக்க போவார், இந்த பூவும் பகவான் தானே, அந்த விஸ்வரூப பக்தி வந்துடும், இதை போய் எதுக்கு அவருக்கு போடணும், இது இதுக்காக நம்மளை அப்படி பறிக்காமல் போடாமல் இருந்துடக்கூடாது, அது அவர் ஸ்டேஜில் பண்ணார். என்ன அப்போ விஸ்வரூப பக்தி அவருக்கு வருது. முடிஞ்சிட்டு தோதாபுரின்னு ஒருத்தர் வந்து அத்வைத தத்துவத்தை போதிக்கிறார். போதித்த உடனே அவர் என்ன வார்த்தை சொல்கிறார், நான் இதுவரை பார்த்த காளி கிருஷ்ணர் எல்லா உருவமும் மித்தியாங்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கேன், இப்போ கண்ணுக்கு உண்மையாக இருக்குது, அது மாதிரி கடவுளை பார்த்தேன் உண்மையாக இருந்துச்சு, நீங்கள் எப்படி பொய்யோ அது மாதிரி பார்த்த கடவுளும் பொய்யுங்கிறார். இது ஞான யோக பக்தி. காட்சிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதெல்லாம் உண்மைதான், ஆனால் எப்படி இது பொய்யின்னு நம்ம காட்சிக்கு தெரிஞ்சாலும் பொய்யுங்கிற அறிவு இருக்கோ, அந்த ரூபத்தோடு வந்ததும் போய்விடும், அந்த ரூபம் சத்தியமில்லை என்ற ஞானத்தோடு இருப்பவன் நிர்குண பக்தன்கிறார். பாகவதத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணரை பற்றி ரொம்ப உபன்யாசம் பண்ணுவாங்க எல்லாரும். பதினோராவது தேதி போகவே மாட்டாங்களாம் இந்த பாகவத உபதேசம் பண்ணுறவங்க. ஏன்னா அங்கே என்ன பண்ணியிருக்குமான்னா, கிருஷ்ணர் பிறக்கவே இல்லை, கிருஷ்ணர் ஒருத்தர் இல்லவே இல்லை, கிருஷ்ணனுக்கு ஜென்மமும் இல்லை, ஜென்ம அஷ்டமியும் இல்லைன்னு சொல்லி உபதேசம் வரும், யாராவது கேட்பாங்களா? அதனால் அந்த அத்தியாயத்து பக்கம் போகிறதே கிடையாதான், அந்த பத்தாவது அத்தியாயத்தோடு நிற்பாட்டிடுறது. ஏன்னா அங்கே ஞான யோக பக்தி அங்கே வந்து விடுகின்றது. அதனால் என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணர் பார்க்கப்படுபவர் அல்ல, பார்ப்பவனாகிய நானே கிருஷ்ணன், இதுதான் நிர்குண பக்தி. இவன் இந்திரியங்களை நன்கு அடக்கியிருப்பான், எல்லா இடத்திலும் சமபுத்தியோடு இருப்பான், எல்லா ஜீவராசிகளுடைய மகிழ்ச்சியில் இவனும் மகிழ்ந்திருப்பான்ங்கிறார். இவன் கடவுளை எப்படி பார்க்குறான்னு சொன்னால், அவர் அழியாதவர், இந்திரியங்களுக்கு எட்டாதவர், சிந்தனைக்கு எட்டாதவர், இந்த அனைத்துக்கும் ஆதாரமானவர், மாறாதவர், நித்தியமானவர், அசையாதவர்னு சொல்லி அவரை பற்றிய தத்துவமெல்லாம் புரிஞ்சு அவர் மீது பக்தி செலுத்துவான். அப்படி பக்தி செலுத்திய அந்த நிர்குண பக்தனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை, அவனும் நானும் ஒன்று, அவன்தான் என்னை அடைகின்றான், அவனே எனக்கு மிக மிக பிரியமானவன் சொல்லப்படுறார் ஞான யோக பக்தனை. அதுக்காக கீழே இருக்கவனும் குறைவுன்னு சொல்ல, அவன் உயர்ந்தவன் சொல்கிறார். அதனால் இந்த நிர்குண பக்தி மிக உயர்ந்த பக்தி, அது மிக மிக கடினம்ங்கிறார் அடுத்து. ஏன்னா ஈஸின்னு நினச்சிட்டீங்கன்னு வச்சுக்கி, அது ரொம்ப சுலபம்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கங்களேன், முயற்சி பண்ண மாட்டோம், சரியாக முயற்சி பண்ண மாட்டோம். எட்டாவது படிக்கிற மாணவனுக்கு ப்ளஸ் ஒன் வந்து ஈஸியாக, ப்ளஸ் ஒன் அவனுக்கு கடினம், நைன்த்து தான் அவனுக்கு ஈஸி. ப்ளஸ் ஒன் போகணும்னா நைன்த்து டென்த்தெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும். எட்டாவது படிக்கிற மாணவனுக்கு நைன்த்து எளிது, ப்ளஸ் ஒன் வந்து கடினம். அதாவது இந்த நிர்குண பக்திக்கு கற்பூர புத்தி வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தியெல்லாம் வாழத்தண்டு புத்தியில் இருக்குது, பத்த வச்சாலும் எரியாது, நெருப்பை நிறையா போட்டு அந்த தண்டை வாட்டி அதுக்கு பிறந்தே பற்ற வைக்க முடியும். கறி பிறகு என்னன்னு சொல்லுவாங்க, கறி புத்தின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஊதி ஊதினா பற்ற வச்சிடும், கற்பூரம் என்னாகும், பத்து டக்குன்னு பிடிச்சிடும். இந்த நாலு படியை தாண்டினாத்தான் இந்த கற்பூர புத்தி வரும். அப்படி வந்தவன் இந்த நிர்குண பக்தன் அப்படிங்கிறார். எப்பயுமே நாம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் இறங்குறோம், ஒரு தொழிலே அதில் இறங்குறோம், அது கஷ்டமாக தெரிஞ்சுன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுன்னு வச்சுங்க, அதுக்கு இன்னும் நமக்கு தகுதி வரலன்னு அர்த்தம்.
ஒரு தொழில் பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயத்தில் இறங்கி உள்ள வேலை பார்க்குறோம், ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுன்னா இன்னும் அதுக்கு நம்ம சரியாக தயாராகலைன்னு அர்த்தம். இப்போ ப்ளஸ் டூவில் ஒருத்தன் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கான், நீட்லேயும் ஹை குவாலிட்டி மார்க் எடுத்துட்டான், எம்பிபிஎஸ் படிக்கிறான், அவனுக்கு எம்பிபிஎஸ் கஷ்டமாக இருக்குமா? ப்ளஸ் டூலேயும் ஹையஸ்ட் மார்க்கு, நீட்லேயும் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கு, அவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? எளிதாக இருக்கும். இந்த மெடிக்கல் சீட் கோட்டாவில், மந்திரி கோட்டாவில் வாங்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டம் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் தகுதியாகலைன்னு அர்த்தம். அதனால் என்ன சொல்கிறார், நிர்குண பக்தி கடினம்னு எச்சரிக்கிறார். நீ தகுதியோடு தான் வரணும், அதனால் அதிக முயற்சியும் தேவை. கைலாச யாத்திரை ஒருத்தர் போயிட்டு வந்திருக்காரு, எப்படிங்க போகணும், ஈஸியாக போயிடலாம்னு என்ன பண்ணுவான், ஒரு சொட்டு எடுத்துகிட்டு போக மாட்டான், ஷூவெலாம் எடுத்துகிட்டு போக மாட்டான். அங்கே இவ்வளோ குளிர் இருக்கும், இவ்வளோ ஏற்ற இருக்கும், உடம்பெல்லாம் தயார், அப்படி சொன்னால் தான் என்ன பண்ணும், உடம்பு தயாராக இருக்கான்னு செக் பண்ணுவோம், அதுக்கு வேண்டிய சாதனங்கள் எடுத்துகிட்டு போவோம், அப்போ தான் அந்த கைலாசத்துக்கு போக போவோம். கடினம்னா தான் அது மாதிரி நிர்குண பக்திக்கு போவதற்கு தகுதி வேண்டும் என்பதால் கடினம் அதிக முயற்சி தேவை என்று நிர்குண பக்தியை சொல்கிறாரிங்க. நிர்குண பக்தன் வந்து அனைத்திற்கும் ஆதாரமான அந்த தத்துவத்தை புரிந்தவன். இவன் வந்து இது மிக மிக கடினம்ங்கிறார், அதனால் அதிகமான முயற்சியும் தேவை, இது நிர்குண பக்தி அப்படிங்கிறார். இந்த நிர்குண பக்திக்கு தகுதி இல்லை என்றால் அடுத்து விஸ்வரூப பக்திக்கு வா, உனக்கு சிறந்தது, இதுக்கு தகுதி இல்லாட்டி விஸ்வரூப பக்தியே உனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி அடுத்து விஸ்வரூப பக்தியை சொல்வார். அது உனக்கு புரியலைன்னு வச்சுக்க, அதுக்கு முடியலைன்னா உருவ வழிபாடு, ஒரு ரூபத்தில் கடவுளை வழிபாடு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்கி வரப்போகிறாரு. பக்தி யோகம், இந்த பக்தியில் ஐந்து படியை சொல்லியிருக்கிறாரு. அதில் மிக உயர்ந்தபடி ஐந்தாவது படி நிர்குண பக்தி, ஞான யோக பக்தி, அதை பார்த்து முடித்தோம். அதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால், அது புரியலைன்னு சொன்னால், அதற்கு அடுத்த ஸ்டேஜு விஸ்வரூப பக்தி. நிர்குண பக்திக்கு தகுதி இல்லை என்றால் விஸ்வரூப பக்தி உயர்ந்தது அப்படிங்கிறார். ஞான யோகத்துக்கு தகுதி இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்க ஸ்டெப்பு இந்த உலகத்தையே பகவானாக பார்த்தல். சகுண பக்தியில் மிக உயர்ந்தது விஸ்வரூப பக்தி. ஞான பக்திக்கு தகுதி இல்லைனா உயர்ந்தது விஸ்வரூப பக்தி. தகுதி இல்லாதவனுக்கு விஸ்வரூப பக்தி உயர்ந்ததுங்கிறார், யாருக்குன்னு பார்க்கணும். ஞான யோகத்துக்கு தகுதி இல்லாதவனுக்கு விஸ்வரூப பக்தி தான் சிறந்தது. இன்னொரு அடிப்படையில் பார்த்தா சகுண பக்தியிலே சிறந்தது உயர்ந்தது அது விஸ்வரூப பக்தி. அதில் கீழே அது கீழே மூணு ஸ்டெப் இருக்குது. இங்கே இவன் செய்கின்ற செயல் அனைத்தையும் ஆண்டவனுக்கு அர்ப்பணிப்பான், எல்லாவற்றையும் ஆண்டவனாக பார்ப்பான். இவன் பூஜையும் செய்வான், இவனுக்கு கடவுள்கிட்ட செய்கிறது மட்டும் பூஜை இல்லை. ஒரு டாக்டர் தொழில் பண்ணால் அந்த டாக்டர் வேலையே பூஜை தான். ஒரு கட்டடம் கட்டுறதா இருந்தால் அந்த கட்டடம் கட்டுற வேலையே அவனுக்கு பூஜை தான். என்ன தொழில் செய்தாலும் அது இறைவனுக்கு செய்கின்ற பூஜையாகவே இவன் எண்ணுவான். இந்த உலகத்தில் பார்ப்பது அனைத்தையும் பகவானாக பார்ப்பான் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவனாக தியானிக்கிறது கஷ்டம்தான், அதுக்கு மனசில் விருப்பு வெறுப்பெல்லாம் நீங்கி இருக்கணும் அல்லது குறைஞ்சிருக்கணும். ஒருத்தர் விருப்பு ஒரு வெறுப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்க, வெறுப்பு உள்ளதை போய் கடவுளை எப்படி பார்ப்போம்? பார்க்க மாட்டோம். அதுக்கு மனசில் இந்த ராகத்வேஷம் நீங்கி இருக்கணும் இல்லாட்டி குறைஞ்சிருக்கணும், அப்போ தான் இந்த விஸ்வரூப பக்தியே சாத்தியமாகும். அதை பழகிட்டா அது மாதிரி ஒரு ஆனந்தம் எதுவும் இல்லைங்கிறார். இந்த விஸ்வரூப பக்தி பார்க்குறதுக்கு கடவுளை பற்றி அறிவு வேணும். ஏழாவது அத்தியாயத்தில் பார்த்தோம், பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதின்னு சொல்லி, படைத்தவரும் பகவான், படைக்கப்பட்ட பொருளும் பகவான்கிற அறிவு இருந்தால் தான் இந்த பொருளை எல்லாம் பகவானை பார்க்க முடியும். சிலந்தி பூச்சி இருக்குது, சிலந்தி பூச்சி அந்த சிலந்தி கூடை கட்டினதும் சிலந்தி தான், அந்த கூடு சிலந்திக்குள்ளேருந்து வந்தது தான். தங்கத்திலிருந்து இவையெல்லாம் உருவாச்சுன்னு சொன்னால், நகையெல்லாம் உருவாச்சுன்னு சொன்னால், அந்த நகை பூரா தங்கமாகத்தே இருக்குது. கடவுள்கிட்டருந்து எல்லாம் வந்துச்சுன்னா இவையெல்லாம் கடவுள் தான்ங்கிற அறிவு இருக்கும். இந்த அறிவு இருந்தால் தான் இந்த விஸ்வரூப பக்தியை செலுத்த முடியும்.
மோகம் விருப்பு வெறுப்பு இதெல்லாம் நீங்கி இருக்கணும் இல்லாட்டி குறையா இருக்கணும் அப்போத்தான் இந்த பக்தியை பார்க்க இந்த பக்தி வரும் அப்படி இருந்தால் பகவானை விட்டு நாம் எப்பயும் நீங்க மாட்டோம் உலகம் உடல் உள்ளம் உயிர் எல்லாம் பகவான் அப்படிங்கிற அறிவு விரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி பகவான் விட்டு விலகி இருக்க முடியும் இந்த உடலும் அவர் தான் உள்ளமும் அவர் தான் உயிரும் அவர் தான் அப்படிங்கிற புத்தி எரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம பஞ்சதேசியில் பார்க்குறோம் அந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி எல்லாம் அதில் கடவுள்கிட்டருந்து வந்ததுங்கிற அறிவு வந்துருச்சுன்னா அப்புறம் கடவுளை விட்டு நம்மளால் எப்படி விலகி இருக்க முடியும் விலகி இருக்கவே முடியாது முதல்ல என்ன சொல்லுவோம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பாருங்கிறத விட தூணாகவும் அவரே இருக்கிறார் துரும்பாகவும் அவரே இருக்கிறார்ங்கிற புத்தி வரணும் இதுதான் விஸ்வரூப பக்தி ஒருத்தர் வந்து ஒரு சாமிகிட்ட திருப்பதி லட்டு இந்த சக்கரை பொங்கல் இதெல்லாம் அவங்க நிறையா கொடுத்தார் அவருக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது அவர் எனக்கு வேணாம் எனக்கு சுகர் இருக்குதுன்னு சொன்னார் அந்த பக்தர் பிரசாத சாமி சாப்பிடுங்க அப்படின்னார் இல்லை சும்மா லேசாக எடுத்து வச்சுக்கிட்டார் இல்லை சாமி நல்ல பிரசாதம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னார் நான் பழைய சோறு சாப்பிட்டாலும் பிரசாதம் தான் போதுமானிட்டேன் நான் பழைய சோறு சாப்பிட்டாலும் பிரசாதமாக தான் சாப்பிட்றேன் எனக்கு இதுதான் பிரசாதம் இதுவும் பிரசாதம் தான் இல்லைன்னு சொல்லலை நான் உண்பது அனைத்தும் பிரசாதம்ங்கும் போது இப்போ இது என்ன பிரசாதம் அப்படிங்கிறாரு இது விஸ்வரூப பக்தி நம்மளுக்கு அது மட்டும் பிரசாதம் இந்த விஸ்வரூப பக்தி உள்ளவனுக்கு என்ன சாப்பிட்டாலும் அதே பிரசாதம் கண்ணப்ப நாயனுக்கு மாமிசம் தான் பிரசாதம் எதுவாக இருந்தாலும் பிரசாத பக்தி எந்த தொழில் செய்தாலும் அது பூஜை என்ன உண்டாலும் கடவுள் பிரசாதம் இந்த மனநிலைக்கு வருவது இது விஸ்வரூப பக்தி அப்படிங்கிறார் இந்த விஸ்வரூப பக்தி செலுத்தும் பொழுது எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு சொன்னால் பகவான் சொல்கிறார் இந்த பக்திக்கு வந்தவனை விரைவில் நான் கரையேற்றுகிறேன்கிறார் எப்படி சீக்கிரம் அவனை கரையேற்றுகிறேங்கிறார் ஞானயோக பக்தனை சீக்கிரம் கரையேற்றுறேன்னு சொல்லலை அவன் என்னையே அடைஞ்சிட்டான்றார் ஞானயோக பக்தன் என்னையே அடைஞ்சிட்டான் விஸ்வரூப பக்தன் சீக்கிரம் வந்துடுவேங்கிறார் அது எப்படி சீக்கிரம் வர்றது செங்கல்பட்டு வந்தால் மட்டும்தான் என்ன சொல்லுவான் சென்னைக்கு எப்போ போகணும்னு கேட்டானா சீக்கிரம் போயிடுவோம்னு சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் இருந்தாலோ திருச்சியில் இருந்தாலோ திண்டுக்கல்லாம் சொல்ல மாட்டோம் இப்போ திருச்சி மதுரையிலேருந்து போகணுன்னா அஞ்சு ஸ்டெப் இருக்குது முதல்ல திண்டுக்கல் வரணும் அப்புறம் திருச்சி போகணும் அப்புறம் விழுப்புரம் போகணும் செங்கல்பட்டு போயாச்சுன்னா சீக்கிரம் வந்துட்டோம்னு சொல்லி சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லுவோம் இது மாதிரி மூணு படியை தாண்டி நாலாவது படிக்கு வந்துட்டான் அஞ்சாவது படி தான் சென்னை அப்புறம் அங்கே போய் செய்ய வேண்டியதை செஞ்சு பலன் அடைகிறது மோட்சம் இந்த விஸ்வரூப பக்தனை விரைவில் கரையேற்றுகிறேன்கிறார் ஐந்தாவது படிக்கு போகிறதுக்கு போயிடுவான் சீக்கிரம் இவன் நாலாவது படியில் இருக்கான் அதனால் என்ன சொல்கிறாரு இவனை விரைவில் நான் கரையேற்றி ஞான யோகத்திற்கு வரவழைத்து அவனுக்கு மோட்சத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார் அஞ்சாவது படியில் இருந்தவனை விரைவில்னு சொல்லலை அவன் என்னையே அடைஞ்சிட்டான்னு சொல்கிறான் சென்னை வந்தாச்சு அவன் சென்னை போனவன் திருப்பி சென்னையை அடையணுமா அடைய வேண்டியதில்லை பிறகு அங்கே போனவொன்னே அங்கே என்ன பலன் இருக்கோ அதை அனுபவிக்கணும் அவ்வளவுதான் அங்கே எதற்காக போகிறானோ அந்த காரியத்தை செய்கிறது அது மோட்சம் அஞ்சாவது படி சென்னை நாலாவது படி செங்கல்பட்டு அடுத்து மூணாவது படி விழுப்புரம் ரெண்டாவது படி திருச்சி முதல் படி திண்டுக்கல் வச்சுக்கிறான் மாதிரிலேருந்து வச்சுக்கிறேன் ட்ரெயினில் போகிறதுனா அந்த மாதிரி ஒவ்வொரு படியாக சொல்லி நான்காவது படிக்கு வந்தவன் விரைவில் என்னை அடைகிறான் அது விஸ்வரூப பக்தி அப்படின்னு சொல்கிறார் விஸ்வரூப பக்தி என்பது அனைத்தையும் ஆண்டவனாக பார்த்தல் இப்படி பார்ப்பதற்கு அவனுக்கு விருப்பு வெறுப்பு குறைவாக இருக்க வேண்டும் விருப்பு வெறுப்பு குறைவாக இருக்கணும் அவனுக்கு விஸ்வரூப பக்தினா பார்ப்பதெல்லாம் பகவானாக பார்த்தல் செய்கின்ற செயல் அனைத்தும் பூஜை உண்கின்ற உணவு அனைத்தும் கடவுள் பிரசாதம் இது விஸ்வரூப பக்தி இவன் விரைவில் ஞான யோகத்திற்கு வந்து மோட்சத்தை அடைகிறான் நிர்குண பக்திக்கு வருகிறான் இப்படி பார்ப்பதெல்லாம் பகவானாக பார்க்க முடியவில்லை எனக்கு விருப்பு வெறுப்பு நிறையா இருக்குது எனக்கு மோகமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு சிறந்தது ஒரு கடவுளை வழிபடுவது ஏதாவது ஒரு ரூபத்தில் கடவுளை வழிபடுவது அது மூணாவது ஸ்டெப்பு இது சகுன உபாசனையில் முதல் படி படிப்படியாக வரும்போது மூணாவது படி இதுக்கு பேர் இஷ்ட தேவதா பக்தின்னு பேர் நம்மளுக்கு விரும்பிய கடவுளை வழிபடுவது இங்கே எப்படின்னா வெளிமுகமாக சென்ற மனதை உள்முகமாக திருப்பி பழகுதல் இங்கே விருப்பு வெறுப்பு இருக்கும் சிவனை பிடிக்கும் விஷ்ணுவை பிடிக்காது விஷ்ணுவை பிடிக்கும் சிவனை பிடிக்காது
இருக்கும், உனக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு கடவுளை அதுவே எல்லாம் நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணணும், அந்த ஒரு கடவுள் மேலே பக்தி செலுத்தணும், ஒரு நாமத்தை எடுத்துக்கிறணும். விஷ்ணுவை சில பேருக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு திருப்பதியில் இருக்க விஷ்ணுவத்தையும் பிடிக்கும்பாங்க. இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்க விஷ்ணுவை பிடிக்காங்க, வடகலை தென்கலை ப்ராப்ளம்லாம் உண்டு நிறைய, அதுலேயும் உண்டு. சிவனை பிடிக்கும், சக்தியை பிடிக்காது. அதனால அர்த்தநாரீஸ்வரராக வந்தார், அங்கே சங்கரநாராயணராக வந்தார், தப்பில்லை. ஆனால் ஒரு கடவுள் ஒரு ரூபத்தில் எல்லாவற்றிலும் பகவானை செலுத்த முடியவில்லை என்றால், ஏதாவது ஒரு ரூபத்தை, உனக்கு இஷ்டமான ரூபத்தை எடுத்துக்கிட்டு அதில் மனசை ஒருமுகப்படுத்து. இவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போனால் தான் திருப்தியாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு போகணும், குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை பண்ணணும், குறிப்பிட்ட மந்திரத்தை எடுத்துக்கிடுவாங்க. இது தப்பு இல்லை. இது என்ன சொல்கிறாருன்னா, அந்த விஸ்வரூப பக்திக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பக்தி அப்படிங்கிறார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் அந்த கடவுள் முன்னாடி நின்று கொட்டி தீர்த்துருவாங்க. ஒரு சொல்கிறதுக்கு ஒரு வடிகாலாக பயன்படுத்துவாங்க. இது ஒரு மனோதத்துவ ரீதியில் ஒரு அருமையான ஒரு விஷயம் இது. நீங்கள் வந்து அந்த கடவுள்கிட்ட போய் அவர் அங்கே இருக்கார்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துறது, அப்போ மனசில் இருக்க பாரமெல்லாம் இறங்கிடும். இவங்களுக்கு ஒரு பெரிய வடிகால் யாருன்னா அந்த கடவுள் தான். கஷ்டமாக இருக்குது, எனக்கு திருப்பதியில் போய் சொல்லிட்டு வந்துட்டால் போதும்ப்பா, எனக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சும்பார். சில பேர் திருவண்ணாமலை போயிட்டு வந்தால் போதும்பார், அங்கே போய் பகவான்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவார். இந்த சாண்டோஷ் என்ன பார்த்தவர், லாபம் வந்தால் என்ன பண்ணுவாராம், நிறையா பூஜையெல்லாம் பண்ணி முருகனுக்கு ஏகப்பட்ட பூஜை பண்ணுவாராம். நஷ்டம் வந்துருச்சுன்னா உள்ளே போய் உட்காந்து திட்டு திட்டுன்னு திட்டுவாராம். யார, முருகனை. நீ என்னையெல்லாம் பார்க்க முடியுமா, நீ ரெண்டு கல்யாணம் முடிச்சிருக்கு, இப்படியே சொல்வாராம். நீ ரெண்டு சமைச்சா அதுக்கே உனக்கு நேரம் பார்த்தாது, நீ எப்படி என்னையை கவனிப்பேன்லாம் கேட்பாரான். இப்படி கேட்டு திட்டிட்டு ஃப்ரீ ஆகிடுவாராம், படத்தில் நஷ்டம் வந்தான். இது ஒரு வடிகால் அவங்களுக்கு. அந்த மாதிரி இஷ்ட தேவதா உபாசனைங்கிறது அடுத்த ஸ்டேஜுங்கிறார். தேனியிலே ஒருத்தர் இருக்கான் எங்கள் ஆசிரமத்தில், என்ன பண்ணுவானுங்கன்னா எல்லாம் ப்ரேயர் முடிச்சு எல்லோரும் வந்துடுவான், ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவான், ஒரு சாமி முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்பான். ஏன்டா வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனை சொல்லிட்டு, ஒரு சாமிகிட்ட சொன்னால் போதும்ப்பா, எல்லா சாமிகிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லுவோம். அவன் எல்லா சாமிகிட்டையும் போய் சொல்லி சொல்லிட்டு வருவான், விநாயகர்கிட்ட சொல்லுவான், அப்புறம் முருகன்ட்ட போய் சொல்லுவான், அப்புறம் தட்சிணாமூர்த்திகிட்ட சொல்லுவான். இப்படியெல்லாம் பழக்கம் இருக்குது. இது வந்து அடுத்த ஸ்டேஜ், எல்லா மனக்குறைகளை எல்லாம் அங்கே கொட்டி தீர்க்கிறது. ஏதாவது ஒரு நாமம் ஓரு ரூபத்தை எடுத்துக்கிறது. ஒரு நாமம் ஓரு ரூபம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டோமோங்கிறார். ஒரு நாமம் ஓரு ரூபம் இல்லாத நிர்குண பக்தி, ஆயிரம் திருநாமங்கிறது விஸ்வரூபம், ஒரு நாமம் ஓரூபங்கிறது இஷ்ட தேவதா உபாசனை. இது மூணாவது படி. இந்த படிக்கு வந்தவன் இவன் என்ன பண்ணுவானா, மனசை மீண்டும் மீண்டும் கடவுள் பக்கமே அந்த ஒரு ரூபத்திலே செலுத்துறது. ஜபம் பண்ணுறான், ஒரே மந்திரத்தை திருப்பி திருப்பி 108 தடவை 1000 தடவைன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வெளியில் செல்கின்ற மனதை பிடித்து உள்ளே நிறுத்துவானான். இந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சகுன உபாசனை ரொம்ப சிறந்தது. வெளியே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நாயை ரொம்ப பழகிட்டேங்க, அந்த நாய்க்கு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு, நம்மளை வந்து திருப்பி திருப்பி பரண்டுது, பழகின நாய் என்ன பண்ணுவோம், அடித்து துரத்துவோம், போகும், அப்புறம் திருப்பி வரும், போகும் திருப்பி வரும். ஒரு 10 தடவை கிட்டத்தில் அண்டை விடலைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வரையே வராது. அது மாதிரி இந்த மனசு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும், அதை அடித்து அடித்து துரத்துனோம்னா திருப்பி பகவான் பக்கத்தில் வந்துடும். மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வான், அந்த பகவானிடமே முறையிடுவான், பகவான் நாமத்தை சொல்வான், பகவானை சங்கீர்த்தனம் பண்ணுவான். இது சகுன பக்தி. இவனுக்கு பூஜையிலையும் சபத்திலையும் அதிகமான ஈடுபாடு இருக்கும். இவனுக்கு பகவானை பற்றிய முழுமையான அறிவு இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் விருப்பு வெறுப்பும் இருக்கும், குறைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் பகவான் மேலே பக்தி இருக்கும். இது மூணாவது படி. இவன் மன உணர்வுகள் நீங்குவதற்காக பகவானிடம் தன்னுடைய மனத்தின் உணர்ச்சிகளையெல்லாம் கொட்டி இவன் வழிபாடு செய்வான் அப்படிங்கிறார். இதை தொடர்ந்து செய்யும் பொழுது மனம் வெளிநோக்கி போகக்கூடிய மனம் உள்நோக்கி திரும்பும். இது இஷ்ட தேவதா உபாசனை. இது அப்பியாச யோகம்னு சொல்லுவாங்க. வெளியே போகிற மனசை திருப்பி திருப்பி இழுத்து பிடிக்கிறது, கோயிலுக்கு வர்றது, ஜபம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம். இதுக்கும் உனக்கு தகுதி இல்லை, எனக்கு இந்த பூஜை ஜபம் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கர்மயோக பக்திக்கு வாங்குறார். கேட்குதா, கவுண்ட் கேட்குதுல? இதுக்கு முடியலைன்னா நீ கர்மயோக பக்திக்கு வா. கர்மயோக பக்திங்கிறது ரெண்டு இருக்குது. அதில் சில பேருக்கு பாருங்கள், செயல் செய்யாமல் ஒன்றுமே இருக்க முடியாது. உட்காந்து ஜபம் பண்ண சொல்லுங்க முடியாது,
பூஜை பண்ண செல்லுங்க முடியாது. ஆனால் ஏதாவது காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் பயன் கருதாத கர்மயோக பக்தி இந்த ஸ்டேஜ். பயன் கருதிய கர்மயோக பக்தி ஒன்று இருக்குது. இவங்களுக்கு உலக சுகத்துக்காக இவன் காரியம் பண்ண மாட்டான். உலக மக்களுக்காக, பொது வாழ்க்கைக்காக, கடவுளுக்காக காரியம் பண்ணுவான். ஆனால் கடவுளுக்காக பூஜை ஜபம் செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பூஜை ஜபத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் கடவுளுக்கான சேவைகள் செய்வான். வேறு மாதிரி சேவைகள்லாம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஓம் சரவண பவாய நமகன்னு ஒருத்தருக்கு வந்து உபதேசம் பண்ணார் ஒருத்தர். இதை நீ டெய்லி ஜபம் பண்ணுன்னு சொன்னாராம். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ரஜவ குணந்தையும் ஜாஸ்தி. ஒரு இடத்துல உட்காந்தெல்லாம் ஜபம் பண்ணுற பழக்கம் இல்லை. அவனுக்கு போய் மந்திர உபதேசம் பண்ணிட்டார் குரு. உட்காந்துருக்கான். இவனுக்கு சரவண பவன் ஹோட்டல் காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கக்கூடிய தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன வரும் இவனுக்கு? ஓம் சரவண பவாயன்னு சொன்னவன சரவண பவன் ஹோட்டல் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சான். அப்போ அவன் என்ன பண்ண முடியுது? சரவண பவன் ஹோட்டலில் இருக்க சாப்பிட்ட ஞாபகம்தான் வருது. அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சேவை. இவங்களுக்கு ஒரு நாமம் ஓர் உருவத்தில் மனசை செலுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? சமுதாய சேவை, பொதுநல சேவை, தனக்குன்னு செய்யாமல் பிறருக்காக செய்கிறது, அதை கர்மயோகமாக பக்தியோடு செய்கிறது, எல்லாம் கடவுள் சேவையாக செய்கிறது. இப்போ ஒருத்தர் கோயில் கட்டுறார். கோயில் கும்பிடுறது சகுன பக்தி. கோயிலில் போய் கடவுளை வழிபடுறது. அந்த கோயிலை வழிபடுவதற்கு கோயில் கட்டுவது இந்த கர்மயோக பக்தி. கடவுளை வழிபடுறது கர்மயோ பக்தி. அந்த கடவுளை வழிபடுற சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வது இந்த பக்தி. இவங்களுக்கு சேவை தான். இவர் இருக்கார் நம்ம திருக்குறிப்பு தொண்டரா, அவர் சிவபெருமானை வழிபடலை, சிவன் அடியார்களுக்கு துணிந்து வச்சு கொடுத்தார். இவங்களுக்கு சேவை முக்கியம். அதுவும் பகவானுடைய சேவையாக எல்லாத்தையும் நினைப்பாங்க. உலக மக்களுக்கு சேவை செய்வதையும் நினைப்பாங்க. இவங்களுக்கு சுயநலம் கிடையாது. இவங்களுக்கு பெரிய ஆசையும் கிடையாது. பூஜையும் பண்ண முடியாது, ஜபமும் பண்ண முடியாது. சரி, சினிமா பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், அதுலேயும் ஆசை கிடையாது. இந்த டிவி சினிமாவிலேயும் ஆசை இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? ஏதாவது ஆசிரமத்தில் போய் சேவை பண்ணுவோம், இல்லை பப்ளிக் சர்வீஸ் பண்ணுவோம், இல்லாட்டி கோயிலில் போய் சேவை பண்ணுவோம் சொல்லி செயல் செய்வதில் ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு. இவங்களுக்கு சுயநலமே கிடையாது. ஆனால் சுயநலம் இல்லை, பொதுநலம். ஆனால் காரியத்தில்தான் முக்கியமே ஒழிய பக்தி பூஜையில் முக்கியம் இல்லை. ஆனால் அந்த செயலியும் கடவுள் சேவையாக நினைத்து செய்வது, இது கர்மயோகத்தில் உயர்ந்த படி. இது ஒரு விதமான பக்தி. இது ரெண்டாவது படின்னு சொல்கிறார் அவர். செயல் செய்யாமல் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து சும்மா ஒருத்தன் இருக்க வைக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுங்க, முடியவே முடியாது. 10 நிமிஷம் ஜபம் பண்ண முடியாது. கோயிலில் போய் பூஜை பண்ணும்போது கூட பாருங்கள், அர்ச்சனை பண்ணும்போது கூட மனசு வராது. அந்த அபிஷேகம் அதெல்லாம் பார்த்து பெருசாக பிரம்மாண்டமாக ஏதாவது நடந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். ஏன்னா மனசு வந்து சும்மா இருக்கிறதுல கஷ்டம். அதனால தான் ஜெயிலில் என்ன தண்டனை, கடுங்காவல் தண்டனைனால என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்களாம். சும்மா இருக்கிறது கஷ்டம். காமராஜர்கிட்ட இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அவங்கெல்லாம் போய் கேட்டாங்களாம், நீங்கள் வந்து உண்ண உணவு, உறுக்க உடை, இருக்க இடம், இந்த மூணுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிறது மாதிரி பண்ணுறதுக்கு என்ன இது பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னாங்களாம். ஜெயிலே கிடைக்கிறதுல அங்கே போயிட வேண்டியானார் அவர். ஜெயிலில் உண்ண உணவு இருக்குது, இருக்க இடம் இருக்குது, அங்கே போய் உட்காருனாராம். அது முக்கியம் இல்லை. நம்மளுக்கு சேவையோடு கிடைக்கணும். அதோட செயல் செய்யணும், வேலை பார்க்கணும், அப்படி இருக்கணும். சும்மா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆசையும் இல்லை, அதே நேரத்தில் பூஜையும் பண்ண முடியலை. இப்படிப்பட்டவங்கள் நிஷ்காமிய கர்மம், மற்றவர்களுக்காக செயல் செய்து அந்த செயலை கர்மயோகமாக செய்வது, இதுவும் ஒரு விதமான பக்தி அப்படிங்கிறார். திருமங்கையாழ்வார் என்ன பண்ணார்? அவர் விஷ்ணுவை பூஜையாக பண்ணார். அவர் பூஜை பண்ணல, அவர் அன்னதானம் பண்ணார். கோயிலுக்காக கொள்ளையடிச்சு பண்ணார் அவர். நிறைய அடியார்கள் பாருங்கள், சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது, கோயில் கட்டுவது, இதுவும் வந்து ஒரு விதமான பூஜை. இது எப்படின்னா, நிஷ்காமிய கர்மத்தை தனக்குன்னு செய்யாமல் பொதுமக்களுக்காகவும் கடவுளுக்காகவும் சேவைகள் செய்வது. பூஜை பண்ணுறதில்ல, பூஜை பண்ணுறது சகன பக்தி, சேவை செய்வது கர்மயோகத்தில் உயர்ந்த பக்தி. இது பூஜை பண்ணி ஜபம் பண்ண முடியலைன்னா இந்த பக்திக்கு வா அப்படிங்கிறாரு. இது இரண்டாவது படி.
முதல்லேருந்து வந்தால் ரெண்டாவது படி, மேலேருந்து வந்தால் நாலாவது படி. இவனுக்கு ஆலயத்தில் ஆண்டவனை தொழுவதை விட ஆலயம் கட்டுவதில் தான் விருப்பமாக இருக்கும். நல்ல கோயில் கட்டுவான், ஆனால் கோயிலுக்கு பூஜை பண்ண மனசு வராது. மனசு ஒருமுகப்படாது அங்கே. இதுவும் ஒரு விதமான பக்திங்கிறார். இது ரெண்டாவது படி, நிஷ்காமிய கர்மயோக பக்தி. இவன் சமுதாய சேவை செய்வான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆசிரமத்துலேருந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, ஒரு சம்பளம் வாங்க மாட்டாங்க, ஒன்றும் வாங்க மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க கோயிலுக்கு பூஜையும் பண்ண மாட்டாங்க, ஜபமும் பண்ண மாட்டாங்க, வேதாந்த கிளாஸுக்கும் வரமாட்டாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருப்பார். ஆனால் அவருக்குன்னு ஒன்றும் கிடையாது, அந்த சேவையில் ஒரு ஆனந்தம். பிஸியாக இருப்பார், வேதாந்த கிளாஸ் ஒரு கிளாஸ் ஆட்டணும், ஏன்னா வந்தால் தூங்கிடுவார். அவர் சும்மா இருக்க முடியாது. பூஜை பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்காது, ஜபம் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்காது, ஆனால் சேவை செய்வார். 24 சேவை பிஸியாக இருப்பார். இது ஒரு விதமான பக்தி அப்படிங்கிறார். இது நிஷ்காமிய கர்மயோக பக்தி. இதுக்கும் உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்து முதல் படி. இப்படி வந்தால் கடைசி படி, காமிய கர்மத்தை செய், அதை கர்மயோகமாக செய். இது முதல் படி. இவனுக்கு உலக ஆசையெல்லாம் ஜாஸ்தி இருக்குது, ரொம்ப ஆசை இருக்குது, தர்மமான ஆசையாக இருக்குது, அதர்மமான ஆசை இல்லை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ உலக ஆசைகளை வெல்லணும்னா முறையாக இந்த பூஜை ஜபமெல்லாம் ரெண்டாக வச்சுக்க, சப்போர்ட்டாக வச்சுக்க, குடும்பத்தை முதல் நல்லா காப்பாற்று, தர்மமாக வேலை செஞ்சு தர்மமாக உழைச்சி தர்மமான முறையில் நீ வந்து பகவான் வழிபாட்டோட நீ குடும்பத்தை நல்லபடியாக நீ வேலையை செய்ய, அது தர்மமாக இருக்கணும், கடவுள் வழிபாட்டோடு இருக்கணும், கிடைக்கக்கூடிய பலன்களையெல்லாம் கடவுளுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு நீ செயல் செய்யணுங்கிறார். எல்லாம் கடவுளுடைய பிரசாதமாக செய்யணுங்கிறார். நாம் என்ன பண்ணோம், பிள்ளையை நல்லா படிக்க வைப்போம், வேலை பார்க்குறதுக்காக என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவோம், என் பையனுக்கு நல்ல வேலை, நல்லது தப்பே இல்லை, வேலை நல்ல வேலை கிடச்சிருச்சு, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணுவான், போய் போட்டோ முன்னாடி வச்சு, இது நீ கொடுத்ததுப்பா, இது நீ கொடுத்த பிரசாதம் அப்படின்னு சொல்லி அங்கே சாமியை கும்பிட்டுட்டு பிறகு வேலைக்கு போவோம். இதுவும் ஒரு பக்தி. இதை செய்யுங்கிறார், நீ ஒன்றும் முடியலை, எதை செய், எது கொடுத்தாலும் கடவுளுடைய பிரசாதமாக செய்யுங்கிறார். நம்ம இந்து மதத்தில் தீபாவளி பொங்கல் திருவிழாவில் எதுக்கு தெரியுமா, நல்லா அனுபவிக்கிறதுக்கு தான். தீபாவளின்னு எவ்வளவு பலகாரம் செய்கிறோம், மற்ற நாள் சாப்பிட்றோட அனைத்து ஓவராக சாப்பிடுவோம், பலகாரம் மட்டும் செய்கிறது இல்லை, அந்த சீரணமாருக்கு ஒரு மருந்தையும் சேர்த்து செய்வோம், தெரியுமா உங்களுக்கு. நான் பார்த்தேன், ஜீரண மருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னாங்க, அது அதுக்கு ஜீரண மருந்துன்னா, ஏன்னா அவ்வளோ பலகாரம் செஞ்சு சாப்பிட்டா ஜீரணமாகாதான். இந்த பண்டிகை எதுக்குன்னா கடவுள் பேரை சொல்லி அனுபவிக்க, கோயிலில் கடா வெட்டுறதுக்கு அனுபவி, கடா வெட்டி கடவுள்கிட்ட சொல்லி அனுபவிக்கிறது. இதெல்லாம் நம்ம திருவிழாக்களில் பாருங்கள், கடா நல்லா வளர்ப்பாங்க ஆடுகள்லாம், வளர்த்த போய் வெட்டி நல்லா அனுபவித்து சாப்பிட்டு, தப்பு இல்லைங்கிறார் பகவான். இது வந்து அந்த முதல் படி. நீ எதை வேணாலும் அனுபவி, என்னுடைய பிரசாதம் அனுபவி. குழந்தையே இல்லை, குழந்தை பிறக்குது, என்ன பண்ணுவாங்க, விஷ்ணு பிரசாத் பேரை, கடவுள் பேரை வச்சுக்கிறது, விஷ்ணு பிரசாத்னு வைப்பாங்க, பிரசாத்னு வைப்பாங்க, பிச்சைன்னு வைப்பாங்க, கடவுள் கொடுத்த பிச்சைன்னு வைப்பாங்க, எல்லாம் அந்த பிரசாதமாக எடுத்துக்கிறது. ஒருத்தர் பேர் அல்லா பிச்சைன்னு இருந்துச்சு, சிருங்கேரி மடத்துக்கு வந்தார், சாமி கேட்டார், ஒரு முஸ்லீம் அவர், பேர் என்னன்னு கேட்டார், அல்லா பிச்சை. என்னப்பா அல்லா பிச்சைன்னு, ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் நான் பிறந்தேன், அதனால் எங்கள் வீட்டில் அல்லா கொடுத்த பிச்சைன்னு அல்லா பிச்சைன்னு வச்சாங்கன்னு. அவர் சிருங்கேரி ஆச்சாரியாக இருப்பாருங்க, அதே ஆள் 25 வருஷம் கழித்து அந்த மடத்துக்கு வர்றாரு, 25 வருஷம் கழித்து ஒரு தடவையும் பார்த்துருக்காரு, நீ அல்லா பிச்சை தானேன்னு கேட்டாராம் பாரதிதீர்த்த சுவாமிகள். அவரே கேட்டுறாரு, எப்படி நம்ம 10 தடவை பார்த்தாலே 4 வருஷம் கழித்து யாருன்னு மறந்து போகும், பேர் மறந்து போவேன், நீ அல்லா பிச்சையான்னு கேட்டார். அந்த பேர், அந்த கடவுளுடைய பிரசாதம்ங்கிற மனசில் பதிஞ்சிருச்சு, அந்த ரூபம் பதிஞ்சிருச்சு. அதுக்கு அவர் காரணம் சொன்னாராம், இது சிருங்கேரி மடத்தினுடைய விசேஷம், இந்த ஞாபக சக்தி இங்கே அதிகமாக இருக்கும்னாராம். எதுக்கு சொல்கிறேன்னா, பிச்சை, கடவுள் கொடுத்த பிச்சை அப்படி அனுபவிக்கிறது, எது கொடுத்தாலும் கடவுள்கிட்ட வச்சு அனுபவிக்கிறது. சாப்பாடு, ட்ரெஸ்ஸை கூட பாருங்கள், தீபாவளி அன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுருவோம், கடவுள் முன்னாடி வச்சு மஞ்சள் தொட்டு வச்சு, நல்ல புது ட்ரெஸ் போட்டுக்க, கடவுள்கிட்ட வச்சுட்டு போடு. இது வந்து இது ஆரம்ப நிலை. இதில் வந்து அதர்மமான செயல் செய்கிறதில்ல, தர்மமாக செய்கிறான், தான் குடும்பத்துக்காக செய்கிறான், தன்னுடைய உடல் சுற்றத்தாருக்காக செய்கிறான். இது காமிய கர்மயோகம், இதுவும் கர்மயோகங்கிறார்.
அதர்மமெல்லாம் தர்மமாக நீ சுயநலத்தோடு செஞ்சாலும் கூட அதுவும் கர்மயோக பக்தி. எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்கிறதுனால இதுவும் ஒரு பக்தி அப்படிங்கிறார். முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னால், பெரிய லிஸ்ட்டு இருக்கும், பெரிய லிஸ்ட்டு வரும், என் குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், பிறகு நல்ல மாப்பிள்ள அமையணும், இல்லை நல்ல மனைவி அமையணும், பிறகு நல்ல குழந்தை பிறக்கணும், லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும், பெரிய லிஸ்ட்டே இருக்கும். கடைசியில் அந்த லிஸ்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வரணும், வரைஞ்சி இந்த பக்கம் போகணும். இந்த முதல் படியில் இருக்கவனுக்கு 5000 ஆசைகள், உலக ஆசைகள் இருக்கும், 5001 கடவுள் இருக்கும். இப்போ இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து இது முதல்ல வந்து நிற்கும். இந்த பக்தன் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க தான் உலகத்தில் ரொம்ப ஜாஸ்தி, இது இருக்க தப்பு இல்லை. நீங்கள் சிருங்கேரி மடத்துலேயோ காஞ்சி மடத்துலேயோ பாருங்கள், அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ஒரு வருஷம் பெரிய கியூவே நிற்கும், பெரிய கியூ நிற்கும். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்க மாட்டாங்க. யாராவது போய் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டால் ஒரு ஆளை சொல்லுங்கள், கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. எல்லாம் எனக்கு அது தப்பு இல்லைங்கிறார். இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் தப்பே இல்லை. இது என்ன ஆகணும், நாளாக நாளாக கடவுள் வேணுங்கிற எண்ணத்துக்கு வரணும். ஒரு கேம்ப் நடந்தது, ஒரு சாமி ஒரு பெரியவர் வந்து ஒரு பெரிய கேம்ப் நடத்தினார். அது இயற்கை சூழல், ரொம்ப அருமையான இடம், பார்த்தா நல்ல உணவு, அங்கே தங்குறதுக்கு அருமையான ரூமு, நல்லா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும். சாமி, உங்கள் கிளாஸ் வேதாந்த கிளாஸ் சூப்பராக இருக்குது, எங்களுக்கு இங்கேயும் ஞானம் கிடச்சிரும் போல் இருக்குது, இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஒரு டெஸ்ட் பண்ணார் அவர். என்ன பண்ணாருங்கன்னா, எல்லார்ட்டையும் போய் நீங்கள் இங்கேயே இருக்கலாம் அப்படி சொன்னார். அனௌன்ஸ் பண்ணார், நீ இங்கேயே இருக்கலாம், வீட்டுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தங்குற இடம் சாப்பாடு எல்லாம் இலவசம், அருமையான உணவெல்லாம் கொடுத்துருவோம், உங்களுக்கு மோட்சத்துக்கு நான் கேரண்டி தர்றேன், கட்டாயம் மோட்சம் கிடச்சிடும் இருங்கன்னு சொன்னார். ஒருத்தரோடு இருக்கிறேன்னு சொல்லலை, முடியுமா? சும்மா பேருக்கு சொல்லலாம், முடியாது. ஏன்னா தப்பு இல்லை இதெல்லாம். என்ன சொல்ல, இந்த ஸ்டேஜு தவறு இல்லை, இதில் இருந்தால் கூட பரவாயில்லை அப்படிங்கிறார். அவங்களை ஊக்குவிக்கிறார் இந்த அத்தியாயத்தில். இந்த கடைசியில் இருக்கக்கூடிய, அதாவது காமிய கர்மத்தை சுயநலத்தோடு தன்னுடைய குடும்பம் தனக்காக செய்கின்ற தர்மமான செயலையும் கடவுள் வழிபாட்டுடன் பக்தியோடு செய்தால் நீ மேல்நிலைக்கு வந்து விடுவாய் அப்படிங்கிறார். உனக்கு பலன் வந்து பிரதானமான பலன் உலக சுகம், உன்னுடைய குடும்ப நன்மை, இதெல்லாம் பிரதானமாக கிடைக்கும். அந்த இன்னொரு பலன் இருக்குது, அவாந்தர பலன் சொல்லி, செகண்டரி பலன், சைடு எஃபெக்டாக வர்றது. உன்னை எறியாமல் சித்த சுத்தி ஏற்பட்டு தகுதி ஏற்பட்டு ரெண்டாவது நிலைக்கு வருவேன், சேவைக்கு வருவேன், பிறகு அதிலிருந்து சகுன பக்திக்கு வருவேன், பிறகு உருவ கடவுள் வழிபாடு, பிறகு உலகத்தையே உருவம் வழிபாடு, அப்புறம் ஞானத்துக்கு வந்துடுவேன். இதில் எதுலேயுமே இல்லாமல் இருந்துடாதேங்கிறார் பகவான். அதனால் இந்த பக்தியிலேயாவது நீ இருந்து மேல்நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறார். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா, வீடு கட்டினாலும் சரி, வாகனம் வாங்கினாலும் சரி, எது பண்ணினாலும் பூஜை இல்லாமல் பண்ணுறதே கிடையாது, கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவோம். எதாக இருந்தாலும் ஒரு வண்டி, புது வண்டி வாங்குறேன்னா பண்ணுறோம் நேராக, அதுக்குன்னு சில கோயில் இருக்குது, எல்லா கோயிலையும் கூட பூஜை பண்ணுறதில்ல. இந்த டூ வீலர் கார் வாங்கினோம்னா அதுக்குன்னு சில ஸ்பெஷல் கோயில் அங்கே போய் அந்த எலுமிச்சம்பழம் வச்சு அந்த கடவுளுக்கு அந்த வண்டி அர்ப்பணம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, பூஜை பண்ணிவிட்டு அப்படி பிரசாதமாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்ப நிலைகளில் பண்ணுறது இது சரிங்கிறார். இப்படி பண்ணித்தான் அந்த மேல்நிலைக்கு வரணும். சரி, நான் மேல்நிலைக்கு போயிட்டேன், இதெல்லாம் தேவையில்லையா? சில பேர் சொல்லலாம், அவன் மேல்நிலைக்கு போயாச்சுன்னா தப்பு கிடையாது, அறிவில் இருக்கும். இது ரெகுலராக செய்கிறது, மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதற்காக இது செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவன் வந்து உலக சுகத்தை நன்கு அனுபவிப்பான், ஆனால் உலக சுகத்தில் மூழ்கி விடவும் மாட்டான்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், ஒரு குடத்து நிறையா தேன் இருக்குது, இங்கே என்ன செய்வேன்னு கேட்டாராம். அவர் சொன்னார், நான் ஒரு வண்டு ரூபத்தில் போய் அந்த விளிம்பில் உட்காந்து கொஞ்சம் போல் சாப்பிட்டு ஓடியாந்துருவேன், பிறகு கொஞ்சம் சாப்பிட்டு ஓடியாந்துருவேன்னாராம். உள்ளே போய் சாப்பிடும், உள்ளே இறங்கினா உள்ளே மூழ்கிடுவோம் நம்ம. இப்படி இந்த உலக போகத்திலேயே முழுசாகவும் மூழ்க மாட்டான், அளவோடு அனுபவித்து அளவோடு அந்த உலக சுகத்திலிருந்து நல்ல பக்தி பண்ணி அடுத்த நிலைக்கு இவன் வருவான் அப்படிங்கிறார். இவனுக்கு முக்கியமான பலன் தர்மமான உலக சுகம், அவாந்தர பலன் சித்த சுத்தி.
இவர்களை பகவான் ஊக்குவிக்கின்றார். நான் கடைசி படியில் இருக்கேன், இன்னும் நாலு படி எப்படி போகிறதுன்னு சிந்தனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே பகவான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ இந்த படியில் இருந்தாலும் தப்பு இல்லை, அடுத்த படிக்கு வர முடியும், இது சிறந்தது உயர்ந்தது. ஏன்னா எல்லாத்தையும் நீ கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு தியாகம் பண்ணி அவர் கொடுத்துட்டு என்கிட்ட என்னை அனுபவிக்கிறதுனால இது நல்லதே அப்படிங்கிறார். அதாவது நான் வெறும் வாயினால் நான் பக்தி பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன்னு சொல்கிறத விட ஒழுங்காக சம்பாதிச்சு எல்லா ஆசைகளையும் தர்மமாக நிறைவேற்றுவது சிறந்ததுங்கிறார். பண்ணிவிட்டு பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு வா, அந்த செயல்களை இறை வழிபாட்டுடன் செய், அதனுடைய பலன்களை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து அனுபவி. இந்த அர்ப்பணம் செய்வதுங்கிறது கர்ம பல தியாகம்னு சொல்லுவாங்க. கர்மத்தினால் வரக்கூடிய பலனை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு அனுபவிப்பது, இது கடைசி படி, ஐந்தாவது படி. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, பக்தியில் அஞ்சு படி சொல்லிட்டார். முதல் படி இந்த படி, காமிய கர்மம், உலக சுகம், குடும்பம், இவர்களுக்காக தர்மமான காரியத்தை இறை வழிபாட்டுடன் செய்வது. இது முடிஞ்ச உடனே இதே செயல்களை பொது நலத்துக்காக, சமுதாய சேவைக்காக செய்வது. அடுத்தபடி ஒரு உருவத்தில் வழிபடுவது, ஜபம் செய்வது, பூஜை செய்வது, பாராயணம் செய்வது. அடுத்து நாலாவது படி என்ன செய்கிறது, எல்லாவற்றையும் பகவானாக பார்த்தல். ஐந்தாவது படி ஞான யோகம், குருவிடம் சென்று முறையாக சிரவணம், மனநம், நிதித்தியாசனம் என்ற சாதனைகளை செய்து ஞானத்தை அடைவது. இந்த அஞ்சு சாதனைகளையும் பக்தி இருக்கும், எல்லாத்துலேயும் பக்தி இருக்கும், பக்தி ஊடுருவி இருக்கும். அதனுடைய படிகள் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு வீட்டில் அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க, அப்பாவுக்கு என்ன ஆசை, எல்லாரையும் கலெக்டர் ஆகும்னு ஆசை. முதல் பையன் ஐஏஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான், ரெண்டாவது பையன் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கான், மூணாவது பையன் பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கான், நாலாவது பையன் ப்ளஸ் டூ, அஞ்சாவது பையன் டென்த்து படிக்கிறான். டென்த்து படிக்கிறவன், நான் நேராக ஐஏஎஸ் போனால் போக முடியுமா, கலெக்டர் ஆகணும் எல்லாரும், அவன் நேராக கலெக்டருக்கு போயிடுவான், அவன் வந்து நிர்குண பக்தன். ஐஏஎஸ் படிக்கிறவன், எம்ஏ படிக்கிறவன் விஸ்வரூப பக்தன், பிஏ படிக்கிறவன் சவுன பக்தன், ப்ளஸ் டூ படிக்கிறவன் நிஷ்காமிய கர்மயோகம் செய்கிற பக்தன், டென்த்து படிக்கிறவன் காமிய கர்மயோகம் செய்கிற பக்தன். இவனும் கலெக்டர் ஆகத்தான் போகிறான், என்ன செய்வான், இப்போ டென்த்துலேருந்து நேரம் ஐஏஎஸ் போக முடியுமா, ப்ளஸ் டூ போகணும், பிற பிஏ போகணும், பிற எம்ஏ போகணும், பிற ஐஏஎஸ் போகணும், இப்படி தான் போக முடியும். அவன் எம்ஏ இருக்கவன் விஸ்வரூப பக்தன், அவன் அடுத்து சீக்கிரம் போயிடுவான், சொன்னார்ல சீக்கிரம் உன்னை கரையை தெரிவேன்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் விஸ்வரூப பக்தியிலிருந்து சகுண பக்தியிலிருந்து நிர்குண பக்திக்கு போய் மோட்சத்தை அடைந்து நிறைவு பெற வேண்டும் அப்படிங்கிறார். சரி, இதெல்லாம் அடைஞ்சு போயாச்சு, ஞானத்தை அடைஞ்சாச்சு, அதனுடைய பலன் என்ன, அடுத்த டாபிக் வர்றார். பராபக்த லட்சணம், பராபக்தனுடைய பலன், ஜீவன் முக்தி வர்ணனை. இந்த ஐந்து சாதனையும் செய்து ஞான யோகத்திற்கு வந்தவனுடைய பலன் என்ன என்ற கருத்தை சொல்லுகின்றார். ரெண்டாவது அத்தியாயத்தில் சிதப்பிரக்ஞ லட்சணம்னு ஒன்று வரும், ஞானத்தை அடைந்தவனுடைய லட்சணம் என்னன்னு கேட்பார். அங்கே சொல்கிறார், அதுக்கு அடுத்து ஞானத்தை அடைந்தவன் அந்த பராபக்தன், ஐந்தாவது படியை தாண்டியவன், அவனுடைய லட்சணம்னு இந்த அத்தியாயத்தில் சொல்கிறார். இங்கே பராபக்த லட்சணம்ங்கிறார், பக்தி யோகம்ங்கிறதுனால. அங்கே சாங்கிய யோகம், அதனால் சிதப்பிரக்ஞ லட்சணம். நீ பதினாலாவது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார், அது குணத்திரய விபாக யோகம். அங்கே என்ன சொல்லுவோம்னா, குணாதீத லட்சணம் பார், குணத்தையெல்லாம் கடந்தவனுடைய லட்சணம், மூணு ஒன்று தான், அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறார். ஏன் அந்த ஞானியனுடைய லட்சணத்தை சொல்கிறாருன்னா, யார் ஞானிங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்குது எல்லா மக்களுக்கும், தத்துவத்தை தெரிஞ்சவங்களுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குது. ஞானின்னா பொதுவாக என்ன நினைக்கிறேன் தெரியுமா, நிறைய சித்து வேலை தெரியணும் அவருக்கு. நான் போய் நின்னா என் கடந்த காலத்தையும் சொல்லணும், எதிர்காலத்தையும் சொல்லணும், அப்படி தான் நினைக்கிறான். ஒருத்தர் போயாச்சுன்னா அவருக்கு நிறைய சித்து, இப்படி நினச்சி இப்படி எடுத்தாலும் ஊதி வரணும், இல்லை ஆரஞ்சு பழம் வரணும், இல்லை ஏதாவது வரணும், சித்து வேலைகள்லாம் நிறையா செய்யணும், அவர் தான் ஞானி. இப்படி ஒரு கற்பனை இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது, எல்லா காலத்தையும் முக்காலம் அறிந்தவர். முக்காலம் அறிந்தவருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, காலமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டவர்னு அர்த்தம், தத்துவத்தை புரிஞ்சவர். கடந்த காலம், எதிர்கால நிகழ்காலம்லாம் தெரிஞ்சவர் இல்லை. ஒருத்தர் வந்து போன ஜென்மத்தை பற்றி சொல்கிறார், நீ போன ஜென்மத்தில் இப்படி இருந்தேன்னு சொல்லி, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் கேள்வி கேட்கலாம், அதையும் சொல்லிடுறார், அதுக்கு முன்ன ஜென்மத்தில் எத்தனையோ சொல்லுவீங்க நீங்கள்,
புத்தர்கிட்டே கேள்வி சொன்னாங்களாம், சொன்னாராம் எனக்கு 500 ஜென்மம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னாராம். அப்போ அதுக்கு முந்தின ஜென்மம் ஞாபகம் இல்லைல்ல. இது கிடையாது. எங்கேயாவது கீதையில் ஒரு இடத்துல இந்த முழு பகவத்கீதையை படிங்க, சித்து வேலை தெரிஞ்சவர் தான் ஞானின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காராம், இல்லை கடந்த காலத்தை எதிர்காலத்தை ஜோசியம் சொல்கிறவர் ஞானின்னு சொல்லியிருக்காராம். ஒரு இடத்துல பகவான் சொல்லலை. இன்னும் சில பேர் பாருங்க, அவர் குளிக்கவே மாட்டார்ம்பாங்க, அவர் தான் ஞானியா, அவர் குளித்து 10 வருஷம் ஆச்சும்பாங்க. அப்படி சில பேர் ஒரு நாளைக்கு 10 தடவை குளிப்பார், அவர் தான் ஞானி. இப்படி அவங்களுக்கு சில ஆற்றல் இருக்கலாம், சில சக்திகள் இருக்கலாம், பகவானுடைய ஏதோ ஒரு சித்து வந்து அவர் கைகூடி இருக்கலாம். ஞானியினுடைய லட்சணம் அதுவல்ல. அவர் வீட்டிலையும் இருக்கலாம், காட்டிலையும் இருக்கலாம், சித்திகள் பெற்றும் இருக்கலாம், சித்திகள் பெறாமலும் இருக்கலாம். இது ஞானத்தினுடைய லட்சணம் கிடையவே கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காய் உடுத்தினாரா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்னைக்கு ராமகிருஷ்ணருடைய இயக்கம் உலகம் பூரா இருக்குது. அவருடைய உபதேசத்தை கேட்டு எத்தனையோ பேர் ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க, மோட்சத்தை அடைஞ்சிருக்காங்க. அவர் காவி கட்டினவர் கிடையாது. காவி கட்டியிருக்காரா? கட்டலை. சரி, காட்டில் போய் வாழ்ந்தாரா? இல்லை. குடும்பஸ்தர் வேறு, அவர் கல்யாணம் முடித்தவர், காவி கட்டலை, கமண்டலம் ஏந்தலை, காட்டில் வாழலை, கந்தையும் அணியலை. அவர் ஞானியா இல்லையா? காட்டில் வாழ்ந்தாத்தான் ஞானி. சித்துக்கள் கூட அவருக்கு ஒரு சிலது இருந்தது இயல்பாக. அதை கூட அவர் என்ன சொல்கிறார்? மலம்ங்கிறார். அவருக்கு வந்த சித்து வேலையை மலம்ங்கிறார், அவரே சொல்கிறார். இது ஒரு மலத்துக்கு சமானம்ங்கிறார். அப்போ ஞானிங்கிறதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. ஆண்டவன் மீது அளப்பரிய அன்பு வச்சார் அவர். அன்புனாலேயே படிப்படியாக வந்து விஸ்வரூப பக்தி, ஞான யோக பக்திக்கு வந்து அவர் அந்த ஞானத்தை, அவருடைய உபதேசத்தை எல்லாத்தையும் பரப்பினார். இன்றைக்கி உலகம் பூரா பரவி நிற்குது. சாதாரண எளிமையாக ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு இருப்பார் அவர் கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவர். அதனால் ஞானின்னா தப்பான கருத்து எல்லார்ட்டையும் இருக்குது. ஞானியினுடைய லட்சணத்தை பகவான் சொல்வதற்கு காரணம், ஒருத்தரை பார்த்து அவர் ஞானியா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அது பண்ண முடியாது. யாரையும் பார்த்து நீங்கள் ஞானியா இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ண முடியவே முடியாது. நம்ம மனசை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த லட்சணம், இந்த லட்சணம் நம்மளுக்கு இருக்கா? யார் மனசையும் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது ஞானியா. ஏன்னா மனசில் உள்ள விஷயம், இதை வச்சுக்கிட்டலாம் ஞானியா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதே நேரத்தில் இந்த லட்சணத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு குற்ற உணர்வு வந்துடக்கூடாது. இந்த லட்சணம் நம்மளுக்கு இல்லையே, நம்மளுக்கு ஞானி இல்லையே அப்படிங்கிற குற்ற உணர்வு வரக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு ஆசிரமத்தில் வயசானவங்க நிறையா இருந்தாங்க, இளைஞர்களும் இருந்தாங்க. என்ன பண்ணாருன்னு சொன்னால், சாமி என்ன பண்ணார், பகவத்கீதையை பாராயணம் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கினார். 60 வயசு பிறகு மனப்பாடம் பண்ண முடியுமா? சக்தி வருமா? சாமி எங்களுக்கு மனப்பாடம் பண்ணவே முடியாது. அது குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சு. கீதை அர்த்தம் புரிஞ்சா போதும். இப்போ நான் இவ்வளோ உபன்யாசம் பண்ணுறேன், எனக்குலாம் எந்த ஒரு 1-2 ஸ்லோகம் வந்தாலும் மனப்பாடம் எதுவும் தெரியாது, அர்த்தம் தெரியும். ஏன்னா மனப்பாடம் பண்ணுற சக்தி அதில் விருப்பமும் இல்லை. இல்லை பண்ணணும் நல்லது, சின்ன வயசில் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் ரொம்ப நல்லது. வயசான பிறகு இதை பண்ண முடியலையே பண்ண முடியும் குற்ற உணர்வு வரக்கூடாது. ஞானியின் லட்சணத்தை சொல்கிறார், இதில் இது இருக்குது, இது இல்லை, இல்லை பழகிக்கிறோம் வரும் அவ்வளோதான். இதில் குற்ற உணர்வு வரக்கூடாது அப்படிங்கிறார். இந்த ஞானி எப்படிப்பட்டவன் சொல்கிறாருன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாதவன், எல்லாரையும் நண்பனாக பார்ப்பானான். இந்த ஞானத்தை அடைஞ்சவனுக்கு எல்லாரும் நண்பன். ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு ஒரு பிஸ்னஸ்மேன் தான் ஃப்ரெண்டாக இருப்பார். ஒரு அரசனுக்கு யார் ஃப்ரெண்டாக இருப்பான்? இன்னொரு அரசன் தான் ஃப்ரெண்டாக இருப்பான். ஞானிக்கு அப்படி இல்லை, எல்லோரும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இதற்கு உதாரணம் சொல்லணும்னா எங்கள் சாமியை சொல்லலாம், ஓங்காரானந்த சாமியை. அவருக்கு பார்த்தீங்கன்னா தயன்சாமியே சொல்வார், உனங்களுக்கு அமைஞ்சது மாதிரி யாருக்கும் பக்தர் அமையலைன்ட்டு. ஏன்னா டெய்லி வேலை செஞ்சாத்தையும் சாப்பாடு, அப்படிப்பட்டவரும் அவருக்கு நெருங்கின பக்தனாக இருப்பாங்க. மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், ரொம்ப ஹை, பெரிய மில் அதிபர், அவங்களும் இருப்பாங்க. படிக்காத ஒன்றுமே எல்கேஜிக்கு 1வது படிக்காதவனு அவருக்கு பக்தனாக இருப்பான். பெரிய ஆஃபீஸர், இந்தியாவிலே பெரிய போஸ்ட் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், கலெக்டர்ஸு, பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜும் அவங்களுடைய பக்தராக பார்த்துருக்கேன். எல்லா தரத்துலையும் எல்லா விதமான பக்தர்கள், எல்லா இனம், எல்லா ஜாதி எல்லாமே இருப்பாங்க. இப்படி இவனுக்கு எல்லாரும் நண்பர்களாக இருப்பாங்க. நீங்கள் உலக வாழ்க்கையோடு பார்க்க முடியாது. அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு அவங்கவுங்க ஸ்டேஜில் நண்பர்களே வச்சுக்கிடுவாங்க. இவனுக்கு அப்படி இல்லை, யாரு மேலும் விருப்பு வெறுப்பு வராது. இவனுக்கு எல்லாரையும் நண்பனாகவே பார்ப்பான் அப்படிங்கிறார். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஞானம் வந்துருச்சுன்னா
அவனுக்கு எல்லாம் அப்படியே வரட்டு வேதாந்தம், எல்லாம் ஒன்று தான்ப்பா, எல்லாம் என் கடவுள் செய்யணும் அப்படியே அமைதியை கல்லை போல, அப்படி கிடையாது. கருணை அவன் மேலே கருணை யாருக்கு இருக்காதான். வள்ளலார் சொன்னார்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாடினார். கருணை உள்ளவனாகவும் இருப்பான், யான் எனது என்று செருக்கு இல்லாமல் இருப்பான். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான், வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகுங்கிறார். அகங்காரம் அமகாரம், என்னுடையதுன்னு ஒன்று கூட நினைக்க மாட்டானா, இந்த உடம்பவே என்னுடையதுன்னு நினைக்க மாட்டான், நான் செஞ்சேன்னு நினைக்க மாட்டான், இந்த உடம்பையும் நான் நினைக்க மாட்டான், அப்படிப்பட்ட புத்தியோடு இருப்பான்கிறார். தன் குறையை கண்டுபிடித்து அதை நீக்குவான் அப்படிங்கிறார். இவனால் யாருக்கும் துயரம் இருக்காது, இவனை யாரும் துயரப்படுத்த முடியாது. இவன் யாரையும் பயமுறுத்த மாட்டான், இவன் யாரை கண்டியும் பயப்படவும் மாட்டான் அப்படிங்கிறார் ஞானியினுடைய லட்சணத்துக்கு. இவன் யாரையும் சார்ந்திருக்க மாட்டான், ஆனால் ஜீவனத்துக்கு சார்ந்திருப்பாங்கிறார். சாப்பிடணும்ல, அது யாராவது போடணுமே, கொடுக்கணுமே, விஷயம் எடுத்தால் சாப்பிட்டுத்தான் ஆகணும். சுகத்திற்காகவோ நிறைவிற்காகவோ யாரையும் சார்ந்திருக்க மாட்டான், அடிப்படை ஜீவனத்திற்கு சார்ந்திருப்பான். எப்பொழுதும் உடலும் உள்ளமும் இவன் எப்படி தூய்மையாகவே இருக்குங்கிறாரும். எந்த காரியமும் செய்ய மாட்டான், ஆனால் அவனை மையமாக வச்சு உலக காரியங்கள் நிறைய நடக்குங்கிறார், ஏகப்பட்ட காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் ஞானியின் லட்சணம். சங்கரர் வந்து, ஆதிசங்கரர் ஞானியா ஞானி இல்லையா, இவ்வளோ பாஷையை எழுதினார், பிரம்மசூத்திரத்துக்கு எழுதினார், கீதைக்கு பாஷையை எழுதினார், 10 உபனிஷத்துக்கு பாஷையை எழுதினார், அவர் 4 மடங்களை நிறுவினார். அவரை மையமாக வச்சு மற்றவங்க இந்த காரியங்கள்லாம் பண்ணாங்க. அவர் செய்கிறாரோ செய்யலையோ, அவரை மையமாக வச்சு எல்லா ஒரு சாமி இருப்பார் ஒரு மடத்தில், அவராக எல்லாம் செய்கிறாரு, அவரை மையமாக வச்சு எல்லா காரியங்களும் நடக்கும், உலக காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறார். பிறகு இவன் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் இவை எல்லாத்துலேயுமே சமமாக இருப்பாங்கிறார். இவனுக்கு இருக்கும் லாபம் நஷ்டம் இன்பம் இருமைகள் இருக்கும், ஆனால் அதில் பாதிக்கப்படாமல் இருப்பான். இந்த மனித உடல் எடுத்தாச்சினாலே பாவமும் புண்ணியமும் கட்டாயம் உண்டு. ஞானியாக இருந்தாலும் அவரும் பாப புண்ணியம் இருந்ததுனாலதே மனித பிறவி எடுத்தார். புண்ணியம் ரொம்ப இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருப்பார், பாவம் நிறைய இருந்தால் நரகத்துக்கு போயிருப்பார், இல்லாட்டி வேறு பிறவி எடுத்திருப்பார். பாப புண்ணியம் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தால் மனித பிறவி, கொஞ்சம் புண்ணியம் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஆனால் பாவம் கொஞ்சம் இருந்தால் மனித பிறவிக்கு வர முடியும். அப்போ பாவத்துக்கான கஷ்டமும் வரும், புண்ணியத்துக்கான சுகமும் வரும். ஆனால் ரெண்டுலையும் இவர் என்ன பண்ணார், ஞானம் அடைஞ்சதுனால அது இருக்கும், அதை இவருக்கு வந்து துக்கம் தராமல் சமமாக பாதிப்பார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையில் புற்றுநோய் வந்துச்சு, ரமணருக்கு கையில் புற்றுநோய். ரமணத்தை கேட்டாங்களாம், என்ன வலிக்கலையான்னு, ரோலரை வச்சு கையில் ஏற்றுனா எப்படி இருக்கும், அப்படி வலிக்குதுனாராம். ஆனால் அமைதியாக இருந்தார் ராமகிருஷ்ணர். சாப்பிட முடியவே இல்லை, அவங்களுக்கு சாப்பிட முடியாமல் தவிக்கிறீங்களே நாங்களாம், இத்தனை வாயில் சாப்பிட்றேன்னுன்னாராம். அப்போ ஞானிக்கு இதெல்லாம் வரும், வராதுங்கிற அர்த்தம் கிடையாது, ஆனால் அதை காஞ்சி கொள்வான். அவருக்கும் பாப புண்ணியத்தினுடைய விளைவுகள் இருக்கத்தையும் செய்யும், அதை அவனுக்கு அதனால் துக்கத்தை கொடுக்காது அப்படிங்கிறார். புத்தர்கிட்ட வந்து கேட்டார் ஒருத்தர், பக்கத்து நாட்டு ராஜா, ஏன் இப்படி சாமியாரா போயிட்ட, உனக்கு இன்னும் அனுபவிக்கிற நாடு வேணால் ஏன் ராஜ்யத்தில் கொஞ்சம் பாதியை தர்றேன், நீ அதை வாங்கி இன்னும் கொஞ்சம் நல்ல அனுபவி அப்படின்னாராம். அதுக்கு அப்போ புத்தர் சொன்னாராம், ஒரு ராஜா என்றைக்குமே சிரிச்சுக்கிட்டு இருந்ததும் இல்லை, ஒரு பிச்சைக்காரன் என்றைக்குமே அழுதுகிட்டு இருந்தது இல்லைன்னா, ஒரு ராஜா என்றைக்குமே சிரிச்சுக்கிட்டு இருந்ததில்லை அவரும் அழுதுருக்கார், ஒரு பிச்சைக்காரன் என்றைக்குமே அழுதுகிட்டே இருந்தது இல்லைங்கிறார். இப்படி எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் அவன் என்ன பண்ணுவான், ரெண்டையும் சமமாக பார்ப்பான். நான் ஒரு சம்பவம் பார்த்தேன், சென்னையில் கோடம்பாக்க ரயில்வே ஸ்டேஷனில் நான் ட்ரெயினில் வருவேன், குரம்பேட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு நாள் பயங்கர மழை, மழைனா அப்படி ஒரு மழை, அதில் வந்து எல்லாம் பஸ்ஸெல்லாம் அங்கங்கே நின்று போச்சு, ட்ரெயின் நிற்கிது, ட்ரெயின் எவ்வளோ நேரம் கழித்து போகும்னு தெரியாது, ஏன்னா தண்ணி இருக்குன்ட்டாங்க. நான் ட்ரெயினில் உட்காந்துருக்கேன், மக்கள் பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, எப்படியா வீட்டுக்கு போய் சேரணும்னு சொல்லிவிட்டு. காற்று மழையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இரசல் ஃபுல்லாக அடிக்குது, அந்த தண்ணி இரசல் அடிக்காத இடத்துல இந்த பிளாஸ்டிக் சாக்கை விரித்து ரெண்டு பேர் பிச்சைக்காரங்க, ஒரு இன்னொரு பிளாஸ்டிக் இந்த பை தலைமாட்டில் இருக்குது, ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது, பீடி, ஆளுக்கு ஒரு பீடி. இவர் ஏதோ குடிச்சிக்கிட்டு ஒரு ஜோக் சொல்கிறாரு, அவர் சிரிக்கிறாரு, அவர் என்னமோ சொல்கிறார், இவர் சிரிக்கிறார், நான் பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். மக்கள் பரபரப்பாக ஆடி ஓடி எப்படா வீட் அலைமோதிக்கிட்டு இருக்கான். இந்த ரெண்டு பிச்சைக்காரங்களும்
அப்படி ஒரு பீடியை குடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அந்த ஒரு இரசல் அடிக்காத இடத்துல படுக்க இடம் கிடையாது, வீடு கிடையாது இந்த இந்த ஆரவாரத்தில். அப்போ எப்படி இருக்குது பாருங்கள், சுகதுக்கத்துக்கு இது காரணமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு ஞானி என்ன பண்ணுவான், எப்பொழுதும் அமைதியாக ஆனந்தமாக சமநிலையில் இருப்பான். உலகத்தில் உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதிக போகமும் அதிக சுகமும் நல்லதல்ல, அளவான போகம் அளவான சுகம்தான் நல்லது. அப்படி இருப்பான். அது மட்டும் இல்லை, எதற்கெடுத்தாலும் சில பேர் துயரப்படுவாங்க, அப்படி இருக்க மாட்டான். இவனுக்கு எப்பொழுதுமே சமநிலையில் இருக்கும். ரிஷிகேஷில் ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு அம்மா. அவங்க வீட்டில் இருக்கும்போது உடம்புக்கு முடியலை, உடம்புக்கு முடியலை என்னவுனா எனக்கு உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. வர நிறைய பார்க்க வந்தாங்க, பார்க்க வந்தவங்ககிட்டலாம் எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, அதில் துக்கம். பிறகு உடம்பு சரியாயிடுச்சு, சரியான பிறகு ஒருத்தரும் பார்க்க வரல, இனி ஒருத்தர் கூட பார்க்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு துக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பாருங்கள், பார்க்க வந்தாலும் பார்க்க வர்றவங்ககிட்ட உடம்பு சரியும்னு துக்கம், உடம்பு சௌரியமான பிறகு யாரையும் பார்க்கவில்லைன்னு ஒரு துக்கம். இப்படி துக்கப்பட்டால் என்ன பண்ண முடியும், இதையெல்லாம் கடந்து இவன் புகழ் இகழ் இரண்டிலும் சமபாவனையுடன் இருப்பான். புகழ்ந்தால் மயங்கிட மாட்டான், இகழ்ந்தால் கஷ்டப்பட மாட்டான். நம்மளை ஒருத்தர் வந்து இல்லாத குறையை சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இல்லாத குறையை சொன்னால் கோபம் வரும், வருமா வருதா இல்லையா, என்ன இல்லாத குறையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. சரி, இல்லாத நிறைய சொல்கிறாரு, நான் கஞ்சனாக இருக்கேன், இவர் பெரிய தர்மவான்னு புகழ்கிறாரு, அப்பயும் கோபம் வரணும்ல. இல்லாத குறையை சொன்னால் கோபம் வந்தது மாதிரி இல்லாத நிறைய சொன்னால் அப்படி வருதா, குளிர்ந்து போகுது உள்ளான், அப்படியே குளிர்ச்சி ஆயிடுது, அதில் மட்டும் அடங்கிடுறான். ஞானி அப்படி இல்லை, புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ இரண்டிலும் சமநிலையில் இருப்பான் அப்படிங்கிறார். கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்த நிலையில் வேணாலும் இரு, உனது லட்சியம் பகவானாக இருக்க வேண்டும், என் மீது நம்பிக்கை வர வேண்டும், நம்பிக்கையுடன் இருந்தால் எந்த படியில் இருந்து நீ பக்தி செலுத்தினாலும் உன்னை படிப்படியாக கரையேற்று மோட்சத்தை அடைந்து இந்த உலகத்திலும் ஆனந்தமாக இருக்க வைத்து இறந்த பின்பு மீண்டும் பிறவா நிலையை அடைய செய்வேன் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கிறார். இந்த அமிர்தம் போன்ற தர்மத்தை, இந்த ஐந்து படிகளை கடைபிடிப்பவர்களே எனக்கு மிகவும் பிரியமானவர்கிறார். இந்த ஐந்தாவது படிக்கு வந்தவனும் நானும் ஒன்றுன்னு சொல்கிறார். அப்படி சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறாரு. இதில் எல்லா சாதனையும் வந்துருச்சு, கர்மயோகம் வந்தாச்சு, பக்தி யோகம் வந்தாச்சு, ஞான யோகம் வந்தாச்சு. கர்மயோகத்தில் ரெண்டு படி, பக்தி யோகத்தில் ரெண்டு படி, ஞான யோகத்தில் ஒரு படின்னு சொல்லி எல்லா சாதனையும் வருவதால் இது நிறைவான ஒரு அத்தியாயம். பிறக்கும்போது நம்மளுடைய மனசு எப்படி இருக்குமான்னா, உலக விஷயம் கடவுள் விஷயம் ரெண்டு மனசும் சமமாக இருக்குமா, ரெண்டு தட்டு தராசில் ரெண்டு தட்டு இருக்குது, ரெண்டும் எம்டியாக இருக்குமா பிறக்கும்போது. பிறகு இந்த உலக விஷய தட்டில் படி கூடிக்கிட்டே போகுமா, ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வெயிட் ஏறிக்கிட்டே போகுமா, இந்த கடவுள் விஷய படி ஏறாது, லேசாக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா. பிறகு ஒரு காலத்தில் என்ன போகும், இந்த உலக விஷயத்தில் இருக்க படிக்கள்லாம் இங்கே வந்துடும், கடவுள் விஷயத்துக்கு மாறிக்கிட்டே வரும், ஒரு நிலை ரெண்டு சமமாக இருக்கும். பிறகு என்ன பண்ணும், இந்த உலக விஷயத்தில் இருக்க படியெல்லாம் வெளியேற்றிடும், வெளியேறி இந்த கடவுள் விஷயத்தினுடைய படியில் அந்த தராசில் அதிகமாக வந்துடும்ங்கிறார். இந்த ரெண்டு தராசுலையும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் முதல்ல பிறக்கும்போது. பிறகு உலக விஷய தராசு வெயிட் ஆகிரும், இந்த தராசு எம்டியாக இருக்கும், பிறகு இந்த தராசில் கூட்டிக்கிட்டே வந்து அந்த தராசை எம்டி ஆக்கணும். இதுதான் இந்த பக்தியில் படியில் போய் நாம் அடைய வேண்டிய சாதனை. மரண தருவாயிலாவது என்ன பண்ணணும், இந்த உலக விஷயம் இருக்கிற தராசை எம்டி ஆக்கிடணும், இந்த கடவுள் விஷய தராசில் எல்லா வீட்டையும் இங்கே சேர்த்துறணும், சேர்த்துட்டா மோட்சம் உறுதி என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் பகவான். ஹரி ஓம் தத்சத்.